इहं गंदा इमन्न बदा अल्हम्दुलिल्लाहि अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अला मकान युल्हिमुनी अल्हम्दुलिल्लाहि مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم نبر اله سما قلب الغريب كما نورت قلب امام الناس غزالي يا ربي صل وسلم على خير النبي والآل والصحب وحجة الإسلام غزالي يا ربي يسر لنا خير الأمور كما يسرت يا ربنا للهادي غزالي يا ربي صل وسلم على خير النبي والآل والصحب وحجة الإسلام غزالي يا ربي بلغ لنا كل المراد كما بلغت يا ربنا مقصود غزالي يا ربي صل وسلم على خير النبي والآل والصحب وحجة الإسلام غزالي يا ربي اقبل دعانا يا مجيب كما قبلت يا ربنا للآل غزالي يا ربي صل وسلم على خير النبي والآل والصحب وحجة الإسلام غزالي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم الحمد لله حمدا دائما أبدا والحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا وهاب يا تواب تب على المؤمنين صلي سلم على شافي المذنبين ورضا عن مولانا إمام عبد الله مهدي الدين وعلمنا به يا أليم علوم الدين يا وهاب يا تواب تب على المؤمنين صلي سلم على شافي المذنبين ورضا عن مولانا إمام عبد الله محي الدين وعلمنا به يا أليم علوم الدين يا وهاب تب على المؤمنين صلي سلم على شفيع المذنبين ورضا عن مولانا إمام عبد الله محي الدين وعلمنا به يا أليم علوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته يا أصحاب الوقت أعيذ بحكم نيابة عنكم சங்கைக்குரிய பெரியார்களே தாய்மார்களே இதோ இந்த முபாரக்கான முஹியத்தீன் டிவி மஜ்லிஸிலே ரமலான் பிறை 14
பூர்ண சந்திரனுடைய நாளிலே இந்த மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கிக்குரியவர்களே, 14 பிறை ரொம்ப விசேஷமான பிறை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்கின்ற பொழுதும் பூர்ணசந்திரன் பத்ர் பூர்ணசந்திரனை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் ஆகிரத்திலே வஃபாத்தான பிறகு எழுப்பப்படக்கூடிய மறுமையிலே மகசரிலே சொர்க்கத்திலே எங்களோட ரப்பை நாங்கள் சந்திப்போமா என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பத்ர் பூர்ண முழுமதி நாள் இருக்கின்றதே, இந்த நாளிலே மேகம் இல்லாத மழைக்காலம், மலைமுகில் மேகம் இல்லாத காலத்திலே 14 பக்கத்து சந்திரனை நீங்கள் தரிசிப்பதில் எந்த தடை இருக்கிறது? உங்களுக்கு அதில் சக்தி இருக்கிறதா இல்லையே? அதை போல் நீங்கள் உங்களுடைய நாயினை கண்குளிர காண்பீர்கள் என்று சொன்னார்கள். தலாயில் ஹைராத் போன்ற சரிவு மற்ற செலவாத் சரிவுகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பூர்ணசந்திரனாக அல்லாஹும் சல்லி அலா பத்ரி தமாம், அல்லாஹும் சல்லி அலா நூரில் லலாம், அல்லாஹும் சல்லி அலா மிஃப்தாஹி தாரி ஸலாம், அல்லாஹும் சல்லி அலா ஷஃபி மீனலாம், அல்லாஹும் சல்லி அலா பத்ரி தமாம். இறைவா, எங்கள் பூர்ணசந்திரன் போன்ற வந்த எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுவிழா முழுமதி, அந்த பூர்ணசந்திரனில் கூட ஒரு இருட்டு இருக்கிறது, ஒரு இருள். அந்த மலைகள் மற்றவருடைய நிழல்கள் நமக்கு பார்க்குற நிழல் பூர்ணசந்திரன்லையும் ஒரு கலங்கு. இது அந்த மச்ச மறு மாதிரி இருக்கு. அந்த மறு இல்லாத முழுமதியானவர்கள் அல்லாஹும் சல்லியலா பத்ரி தமாம், அல்லாஹும் சல்லியலா நூறுல் அலாம். இருளை இருளிலே பிரகாசமானவர்கள், இருட்டில் கிடப்பவர்களுக்கு பிரகாசமானவர்கள் அல்லாஹும் சல்லியலா மிஃப்தாஹி தாரி ஸலாம். தாரி ஸலாம் என்று சொல்லக்கூடிய சாந்தி இல்லமாகிய சோனத்துடைய வாயிலை துறக்கக்கூடிய சாவியாக அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹும் சல்லி அலா ஷஃபி ஜமீல் அனாம், மனித கோடிகள் அடங்களுக்கும் அவர்கள் ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தை அப்பல விதமாக பிரிக்கிறார்கள். அவர்கள் காஃபிர்களுக்கு கூட அவர்களுடைய தண்டனையை குறைப்பதற்காக வேண்டி மன்றாடுவார்கள். அதாவது அவர்களை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஹுக்கம்கள் இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய உம்மத்துக்கு உதவி செய்தவர்கள் எங்களுக்கு ஆனவன என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் போல நலவுக்கு துணை புரிந்தவர்களுக்கு அந்த நரகத்துடைய சூடு இருக்கிறது, அதிலும் பல படித்திரங்கள் இருக்கிறது. சாதாரண வெதுவெதுப்பான தண்ணி, கொதி தண்ணி, ஆகவே கொதி தண்ணின்லாம் வைக்கிறோம, அதை போல் வார்ம் வாட்டர் இருக்குது அல்லவா, அதை போல் அந்த நரக நெருப்புடைய சூட்டை தண்டனை குறைப்பதற்கு கடுமையை குறைப்பதற்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். பாவியாக நரகிலே விழுந்து கிடக்கிறவர்களை அதை விட்டு ஹலாசாய் சுவனத்திற்கு செல்வதற்காக சொல்வார்கள். சுவர்க்கவாதியாக நுழைந்து விட்டவர்களை கூட அவளை அப்கிரேட் அவளுடைய தர்ஜாக்களை உசத்துவதற்காக சொல்வார்கள். ஆகவே உச்சமான சொர்க்கத்திலே அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களே ரிதுவான் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ் தாலாவுடைய ரிதுவான்ங்கிற பொருத்தம் மகா உன்னதமானது மேலானது என்று சொல்கின்றானே, அந்த பொருத்தத்திற்கு ஆளாக்க முடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தி செய்வார்கள். ஆக மனித ஓடிகளிலே எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய ஷஃபாஅத்தை எனக்கு வேண்டியது இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அவள் ஆக உன்னதமான சித்திகள்ங்கிற பதவி பெற்ற நபிமார்களுக்கு உன்னதமான பதவி பெற்றிருக்கிறார்களோ அல்லவா சித்திகள்னு சொல்லி அந்த மாதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை ஆதரவு வைத்து அதன் பலனை பெறுவார்கள். சகோதரர்களே, அதே போல் பூசரி இமாம் நாயகம் சொல்கின்ற பொழுதும் கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபீ கரமின் வத்தஹரி ஃபீ ஹிமமின் மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைரி ஃபில் கல்கி குல்லி. கஸ்ஸஹரி ஃபீ தரஃபின், மென்மையில் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மலரை வினவும் மென்மையானவர்கள். ஃபீ ஷரஃபின்,
சிறப்பில் பூர்ண சந்திரனமானவர்கள், மறுவில்லாத முழுமதியானவர்கள். ஒல் பகிரி தீக்கரம் கொடை கொடுப்பதில் மகா சமுத்திரத்தை போல் இரவு பகலாக அள்ளி அள்ளி அலை அடித்துக்கொண்டே இருக்கிறது. இரவு பகலாக அலை அடித்துக்கொண்டே இருக்கிறது. அதே போல் கடலில் உள்ள வளங்கள், கடலில் உள்ள கொடைகள் இருக்கிறது. இப்போ நாம் சொல்லணும்னு சொன்னால் இப்போ பெட்ரோல், அது போடும்போது கேஸ் என்னெல்லாம் இருக்குது, முத்து மாணிக்கு மற்ற இருக்குது. அது போல் கடல் கொடுக்கக்கூடிய கொடைக்கும் ஒரு ஹத்து மத்து இல்லாமல் இருக்குது. அதுபோல் கொடை கொடுப்பதில் இரவு பகலாக ஓயாமல் வாரி வாரி வழங்குவதில் மகா சமுத்திரத்துடைய அலையை மிகித்தவர்களாக இருக்கிறார்கள். பொத்தகிரி ஃபி ஹிமமி ஹிம்மத், அதாவது அவர்களுடைய ஹிம்மத்தில் காலத்தை போன்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் காலம் எல்லாத்தையும் அடித்து இழுத்து விடுகிறது. சொல்வார்கள், நேற்றிருந்திருந்தவர் இன்று இல்லை என்று சொல்வது இந்த பெருமை உடையது இந்த உலகம் என்று சொல்கிறார்கள். நேற்றிருந்த மனுஷன் இப்போ என்னெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை. அதை போல் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் காலத்தினால் மறக்கடிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஒன்ஸ் அபான் அ டைம் ஒரு காலத்தில் இருந்தாக, இப்போ அவளுடைய பேர் இருக்கும், அவரை பற்றி ஒரு இது தெரியாது. ஆனால் எந்த நாளையில் பிறந்தார், எந்த நாளிலே மறந்தார், அவருடைய சரித்திர குறிப்புகள் அப்படி அல்ல. ஆனால் நாயி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னரும் சரி, நான்கு மறைகளாலும் போற்றப்பட்டவர்களாக, முந்தின மூன்று மறையும் சுகுபுகள் மற்ற வயத்தினால் போற்றப்பட்டவர்களாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்போகிறார்கள் வரப்போகிறார்கள் என்று சொல்லி பறைசாற்றப்பட்டவர்களாக ஆக இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே குர்ஆனுடைய குர்ஆனை ஈமான் கொண்டு எல்லாரும் நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அல்லாஹ் ஜல்லா ஸனவத்தலா நம்மளெல்லாம் படைப்பதற்கு முன்னால் நம்மளே அருவாகளாக ரூஹலாக படைத்து நம்மகிட்ட கேட்டால் அலஸ்து பிறப்பிக்கும், நான் உங்கள் ரப்பல்லவான்னு கேட்டான், காலு பல ஆமான்னு சொன்னான், சரி இன்னைக்கு போவாங்க அவங்க நினைவு கூட்ட வருவாங்க சொல்லி இங்கே அவங்கள கொண்டு ஈமான் கொண்டு வந்தால் உங்களை நான் சங்கப்படுத்தி உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன், நீங்கள் இதெல்லாம் மறந்து பார்த்த மாதிரி நடந்தால் உங்களை தண்டிப்பேன்னு நினைப்பினா. அதன் பிறகு நபிமார்கள் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுடைய ஆன்மாக்களை வச்சு விசேஷமாக அவர்களிடத்திலே வாக்குறுதி வேங்கினான் என்றெல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவான ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன் ஆழம் அருவாகில் இருக்கிற நேரத்திலும் அவர்களுடைய புகழ் கொடியேற்றி பறந்தது. இந்த உலகத்தில் தோன்றிய பிறகும், இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னரும் ஆதம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து எல்லா நாதாக்களாக வந்த நபிமார்கள் அவங்களே அசாபிகள்னா அவளை கொண்டாடி அவளை கொண்டு பறக்க தேடினார்கள். ஒரு முறை மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லா ஒகி அறிவித்தான், என்னுடைய ஒளிமார்களில் ஒரு ஆள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் மறைந்து விட்டார், போய் நீங்கள் போய் தொழு வச்சு அடக்குங்கண்டு. அந்த ஊரில் வந்து பார்த்தா அப்படி யாரும் ஒளிமார்கள் யாரும் அடங்குல. அப்போ நீங்கள் அப்படியா அப்போ சொன்ன பேரை சொன்னவொன்னே எல்லாரும் அசந்துட்டாங்க. என்ன அப்படியா, அவரை நாங்கள் ரவுடி தக்ஸ் ஒரு மாறி போட்டவனு சொல்லி அவன் தான் மொத்த போனார், நாங்கள் அவர் ஜனாஜா கூட தொலை தூய் ஒன்று குப்பைமேட்டில் போட்டு போயிட்டோமான்னு சொல்லி, என்னப்பா நீங்கள் எப்படி செய்தியா அவரை தொழு வச்சு அடக்கிறது எனக்கு உத்தரவாதிக்குன்னு சொல்லி இனிமே அவங்க தொழுகெல்லாம் வச்சுட்டு கடைசியில் கேட்டா, யாரப்பி இந்த மாதிரி சொன்னால் வாங்க நீ என்னமோ சொல்றேன்னு சொல்லி. அப்போ அல்லாஹால சொன்னால் அவர்கள் அந்த ஊர் மக்கள் சொல்கிறபடி அவருடைய நடவடிக்கைகள்லாம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவர் என்ன செய்வார் என்றால் எப்பொழுதும் தனித்திருந்து அழுது கொண்டு அவங்களுடைய தௌராத்தை திறந்து ஓதுகின்ற நேரத்தில் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் வரக்கூடிய இடங்களையெல்லாம் அவர் குறிப்பிட்டு அதில் அத்தர் தடவி வைப்பார். அதோடு மட்டுமில்லை, என்னுடைய ஹபீபுடைய பேர் இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் அவருடைய பேர் முஹம்மதுங்கிற பேர் நாமம் நாலு இடத்துல குர்ஆன் ஷரீஃபில் முஹம்மதுன்ற போட்டு போட்டு வந்திருக்குது சொல்லி அப்படி வந்திருக்கு. பட்ட பேர்கள் அதிகமாக வரும், அதை போல் சிஃபத்துகளை விட்டு பேரை குறிப்பாக வரக்கூடிய பேர்கள் வரும்ல, ஆஹ் நபி ஹாத்தம் அந்த பேர்களில் முகமது சல்லாஹ் பேர் வர இடத்துலலாம் அவர்கிட்ட இருக்க தௌராத்து கிதாபில் அத்தர் தடவி அதை முத்தி தலையில் வச்சு கொண்டு பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுக்கணுமே சீதேவியை பார்க்கறதுக்கே பெரும் பார்க்க பார்த்தவர்கள்லாம் சீதை கொடுத்து வச்சுருக்கணுமே நமக்கு நசீப் இல்லையா சொல்லி, ஆனவனே இந்த சீதேவியை கொண்டு என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, இவளை கொண்டு எனக்கு நீ உன்னுடைய கொடையத்தா
உன்னோட மாஃபிரத்தான் பொறுத்ததான்னு கேட்கக்கூடியவராக இருந்தார். அதனால் நான் அவரை மன்னித்தேன். யார் யார் அவர்னால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ நான் அவர்களுக்கெல்லாம் நம்ம ஹசானால இருந்து அவங்களுக்கு கொடுத்து சொர்க்கத்தில் அவங்கள கொடுத்து அவங்க சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்கிற அளவு நான் திருப்திப்படுத்துகிறத என் மேலே கடமையாக்கி வச்சுட்டேன் என்று அல்லாஹ் ஜலிஷானத்தில் அவங்களுக்கு ஒகி அறிவித்தான். அப்பேற்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தின கௌமுகளாலையும் முந்தின மேத்துல நாதாக்களாலையும் தங்கிடத்தில் வசீலா தேடப்பட்டவர்கள். ஹால் ஹயாத்தினே அவளை கூடி பறந்து அதோடு மட்டும் இல்லையே இப்பொழுதும் அவளை கொண்டு எப்பொழுதும் ஓமியங்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மனித கோடிகள் என்று சொல்லக்கூடிய யாரும் அவங்கள இடத்துல ரஹமத்துலில் ஆலமீனாக இருக்கிறதுனால அவளுக்குள்ள ஹக்குகள் இருக்குது. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துலில் ஆலமீன்ங்கிற அமைப்பில் எவ்வளோ பெரிய நியமத்து எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது என்று சொல்லி இருக்குது. அதனால் சகோதரர்களே, நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஷஃபாத்தை விட்டும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய யாரும் இருக்க முடியாது. அவர்களை சங்கப்படுத்தாமல் அவர்களை கண்ணியப்படுத்தாமல் அவர்களுக்கு அவங்கள ஒரு குர்மத்தாக படுத்தாமல் யாரும் மோமினாவும் இருக்க முடியாதுங்கிறத மனத்தில் கொண்டுக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லை, முபாரக்கான ஜும்மாவுடைய நாளில் ஹுஜ்ஜத்துல் அபுஹாம் ஹசல் இமாம் நாயர் ரலியல்லாஹு தன் போன மெய்ஞான நாதாக்கள் சொல்லுகிறார், ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் குறைஞ்சது 600,000 பேர் நரகவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்களை நரகத்தை விட்டு விடுதலை பண்ணுகின்றான். ரமலானுடைய ஒவ்வொரு இரவுலையும் வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் வெள்ளிக்கிழமை இரவு பகல் அடங்கலும் ஒவ்வொரு சாகத்துக்கும் ஒவ்வொரு மணி தியாகத்துக்கும் 600,000 பேரை விடுதலை பண்ணுகின்றான். ரமலானில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் 600,000. அதனால தான் நாம் துவாக்கிறோம், அல்லாமோ இன்னலுக்கு ஃபீ குலில் இல்லத்தும் இல்லையா லி ஷஹரி ரமலானா ஒத்தக்கா ஒத்துலக்கா ஓமனா ஒஹலசா ஃபஜன்னா யா யாகனா மின் ஒத்தக்காய்க்க ஒத்துலக்காய்க்க ஓமனாய்க்க ஒஹலசாய்க்குன்னார் பல் அஃபோ இந்த ஹிசாப்னு சொல்லி தராவி தொழிலில் ஓதக்கூடிய துவாலை வருத தெரிவா. ஒவ்வொரு நீ ஒவ்வொரு இரவும் நீ மனிதர்களை நரகத்தை விட்டு விடுதலை பண்ணுகிறாயே ஐயே, அந்த கூட்டத்தில் நரகத்தை விட்டு வராத்தமன்னார் நரகத்தை விட்டு விடுதலை கொடுக்கப்பட்டு அந்த சீதைவியில் எங்களை பயந்து கொள்வாயாகன்னு கேட்குறோம். ஒவ்வொரு இரவும் 600,000 பேர் கணக்கு, வெள்ளிக்கிழமை வந்துட்டால் ஒவ்வொரு சாகத்துக்கும் 600,000 பேர். இப்படியாக ரமலானுடைய கடைசி இரவு வந்து விட்டால் ஆரம்பத்திலிருந்து உதாரணமாக 30 நாள்னு வைப்போமே, ரமலான் நிரப்பமாக இருந்தால் 30 நாள், அப்படி இல்லைனா 29வது நாள், சரி 30 நாள்னு வந்து பேசுவோம். 30 நாள்னு சொன்னால் ரமலான் தலைப்பறையிலிருந்து 30 நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 600,000ங்கிற கணக்கில் நாலு வெள்ளிக்கிழமை நவட்டிடுவான். கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை 4 வெள்ளிக்கிழமை வரும், அல்ல 5 வெள்ளிக்கிழமை வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவங்க இங்கே இவ்வளோ பொறுத்தவங்க பார்க்குற நேரத்தில் 4 வெள்ளிக்கிழமை வந்தால் இப்போ அரபிஸ்தான்கள் மற்ற லண்டன் மற்ற பகுதியில் பிடிச்சிருக்கிறாங்கள வெள்ளிக்கிழமை பிடிச்சாங்க அவங்களுக்கு 5 வெள்ளிக்கிழமை வரும். முதல் நோன்பு வெள்ளியாச்சு, 8வது நோன்பு வெள்ளி, இன்றைக்கி 15வது நோன்பு அவர்களுக்கு, 15வது நோன்பு, 22வது நோன்பு வெள்ளி, 29வது நோன்பு வெள்ளி. அது தலை நோன்பு வெள்ளியாக வந்தால் 5 வெள்ளி வரும்ங்கிற கட்டத்தில் வச்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு சாகத்துக்கு 600,000 பேர், 600,000 இன்று 24 இன்று 4 5 போட்டு பாருங்கள், அவ்வளோ மொத்தமாக வந்துடும். அவ்வளோலேருந்து ஆஹிர் வரைக்கும் 29 நாள் முடிய எத்தனை 1,000,000 பேரை நரகத்தை விட்டு விடுதலையாக்குறானோ அதே அளவு ஜனத்தொகையை நரகவாதிகள்னு தீர்மானிக்கப்பட்டவர்களை அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவத்தாலா ரமலானுடைய கடைசி இரவில் விடுதலை பண்ணுகிறான் இருக்குது. அப்போ சஹாபாக்கள் கேட்ட யார் சொல்லுதா லைலத்தில் கருவா அப்படின்னு கேட்டா ஒரு சாபி பொதுவாக கேட்டு பார்த்து நாடி பிடிச்சி பார்த்தா நாய் சொல்லதாலும் சொன்னால் லைலத்தில் கதருங்கிறது இல்லை, அதுக்கு தனி மரியாதை, அது வேற கிஃப்ட்டு. லைலத்தில் கதருங்கிறது அல்லாவுடைய கூட அது நன்கொடை, அது வேற. இது கடைசி இரவில் அவ்வளோலேருந்து ஆகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 600,000 கணக்கு பண்ணி வெள்ளிக்கிழமையில் ஒவ்வொரு மணி தியாலத்துக்கு 600,000 கணக்கு பண்ணி எத்தனை
உரிமை விட்டானோ அந்த அளவு ஒட்டு மொத்தமாக விடுகிறான் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பேற்பட்ட விசேஷத்து குலத்தினமாக இருக்கிறது சகோதரர்களே. அதனால் இந்த நாளையில் நம்ம அதிக அதிகமாக செலவாத்துகளை நாம் அதிகப்படுத்த வேண்டியிருக்குது. வெள்ளிக்கிழமையில் என் மேலே செலவாத்துகளை அதிகமாக செய்தல் ஐயாமல் இருக்குது, அதில் செலவாத்துகளை அதிகப்படுத்துங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சிறப்புகள் இருக்குது. உதாரணமாக பெருநாளாக இருந்தால் தக்பீர் சொல்கிறல, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அதை சொல்லிட்டுகிறது. நோம்பு பெருநாளில் சிறப்பாக பெருநாள் தொழில் வரைக்கும் வலிக்கிற ராத்திரி போல் தக்பீர் அதிகப்படுத்துகிற சுண்ணத்து. மற்ற குர்ஆன் ஓதரோடையும் சலாத்து மற்றவர்களோடையும் தக்பீருக்கு பெரிய மரியாதை இருக்குது. வெள்ளிக்கிழமையில் செலவாத்துகள் குறிப்பிட்டான சூறுகளை தவிர மற்ற நேரத்தில் செலவாத்து அதிகப்படுத்துறதுல உற்சாகம் காட்டப்பட்டிருக்குது. லைலத்துல் கதிரியுடைய இரவுன்னு சொன்னால் இஸ்திகார். ஆயிஷா நான் கேட்டாங்கள யார சொல்லுதா லைலத்துல் கதிர் இரவுண்டு அறிஞா நான் என்ன செய்ய சொன்னேன், நான் சொல்லலாம் என்ன சொன்னான், இத்தனை ரக்கா தொழுங்கோ அதை ஓதுங்க இதை ஓதுங்கன்னு சொன்னால் கேட்கறது பொம்பளை புள்ள. ஒரு இத்தனை 1000 ரக்காத்து தொழுவணும் அல்ல இத்தனை ரக்காத்து தொழுவில் அதுக்கு கதி இருக்குதுன்னு சொன்னான். பொம்பளை பிள்ளைகள் திடீர்னு பீர் எடுக்க ராசி பண்ணி ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாமெல்லாம் சுன்னத் ஜமாத்காரங்களாக இருக்கிறோம். சுன்னத் ஜமாத்துக்காரங்க தொழுவை இல்லாத பீரியட் டைமில் தள மாட்டாங்க, குர்ஆனை ஓதவும் மாட்டாங்க. தொடுறதுன்னா மற்ற முனாஃபிக்குகள் 72 வகையான சித்தாந்தங்களுடைய முனாஃபிக்குகள் அவங்களும் இஸ்லாத்தில் எடுக்கிற சண்டி சாவி அந்த முனாஃபிக்குகள் குர்ஆனை அதை பற்றி ஒன்று 5 நேரத்துலேயும் ஓதச்சொல்லுவான் வாங்குவான். அவனை பொறுத்து மனுஷன் நம்ம கணக்கு எடுக்கலை. ஆக நம்ம பேச பேச சுன்னத்துல் ஜமாத்துடைய கூட்டம், அதனால் அவனை இவனை இங்கே கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. அதனால் நம்ம சுன்னத்தொழில் ஜமாத்துக்காரங்களாக இருக்கிறனால ஆயிஷா நாய் கேட்ட நேரத்தில் நாய் செல்வது தான் இத்தனை ரக்கா தொழுங்கன்னு சொன்னான், அல்லது அது ஓங்க ஓங்கன்னு சொன்னாள். அதனால் இஸ்திக்பார் லேசான இஸ்திக்பார் சொல்லி கொடுத்தா வாயில் கொண்டு திரியறதுக்கு அல்லாஹுமா இன்ன காஃபுவோன் தொகுப்பலாஃபோ ஃபோ பண்ணி முடிஞ்சு போச்சு. அல்லாஹுமா இன்ன காஃபுவோன் நானே நீ மன்னிக்கிறவன், தொகுப்பலாஃபா மன்னிக்கிறத வகக்குன்றவன் நேசிக்கிறவன் ஃபோ பண்ணி அதனால் நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் லைலத்திற்கு ராத்திரியில் நமக்கு தொழில் இல்லாமல் போச்சே அதாக போச்சே நோன் பிடிக்க அதை போய் பகலில் நோன் பிடிக்கலன்னு கவலைப்படுவாங்க. நான் செல்லாலே சொன்னால் சொல்லிட்டாங்களே அந்த நாள். அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஒருவனுக்கு கிடைத்தால் அவன் மாண்பாளனாக போயிடுறான். ஆண்டவன் கணக்கு பார்க்க ஆரம்பித்தா யாரும் தப்பு இல்லை. அப்போ ஹிசாபன் எசீரான்னு சொன்னாங்க அர்த்தம் என்ன, சரி அப்படி போட்டு போட்டோம் சரி உள்ள நம்ம கொடுக்குறத ஏற்றுக்கிட்டு விட்டுறது தான். அது ஏட்ட திறந்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. எப்போ ஏற்பட்ட ஆளாக இருந்தாலும் தப்ப முடியாது. ஏண்டா அப்படி இதுகளாக இருக்குது. அதனால் அல்லாஹ் இன்னுக்கு அஃபும் தொகுப்பிளவோ. அதனால் நம்ம காயில்மா நகரத்துலேயும் நம்ம சேர்ந்த ஊர்கள்லையும் ஆரம்பத்தில் இருந்த பெண்கள் தைக்காக்கல்ல அதை போல் பள்ளிகள்லையும் நிரப்பமான ஒரு இஸ்திவரம் ஆரம்பத்துலேருந்து அல்லாஹுமா இன்னகா ஃபோன் தொகுப்பிளவோ ஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஃபல்லு நம்மனுல்லாஹ் நியாவுமா ஒமா ஃபிரத்தம் வரஹ்மா வாஃபியத்தம் சலாமா உனஸ்தாஃபிருல்லாஹ் நஸ்அலுக்கல் ஜன்னஹு நஊது பிக மின் அன்னார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் ஜலி அல்லாஹ் மர்ஹமா இப்ராஹிம் தகியாரஹ்மா ராஹிமீன் அல்லாஹ் மர்ஹமா இப்ராஹிம் தகியாரஹ்மா ராஹிமீன் அல்லாஹ் மர்ஹமா இப்ராஹிம் தகியாரஹ்மா ராஹிமீன் முந்தின பத்தில் ஒவ்வொரு திராவிக்கு இடையில் ஓதர்வளாயிருக்க. ரெண்டாவது பத்து வந்தோன்னு நம்ம சொன்ன போடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் அந்த கலிமா ஆரம்பத்துலேயும் நேராக கேட்டுட்டு அல்லாஹ் மஃபில்லனா துனுபனா ஒஹதா யானா குல்லஹா யா ரப்புல் ஆலமீன் அண்ணவனே எங்களை மன்னித்துருவா அல்லாஹ் மஃபில்லனா துனுபன எங்களை பாவங்கள எங்களை தவறுகளை குல்லஹா ஒட்டு மொத்தமாக யா ரஹ்மராமி மன்னிச்சிருங்க. மூணாவதுல அல்லாஹ் மாத்திக்கு நாமின்னார் அது ஹின்னல் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் ராமத்துக்கு யா ரஹ்மராமி அல்லாஹ் மாத்திக்கு நாமின்னார் அண்ணவனே கொழுந்து விட்டு நீ நரக விட்டு எங்களை உரிமை விட்டு விடுவாயாக அது ஹின்னல் ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் ராமத்துக்கு யாரும் உன்னை ரஹமத்தை கொண்டு ஜன்னத்தில் ஃபிர்தோஸில் எங்களை நுழைத்து விடுவாயாக என்று சொல்லி. ஏன் இந்த 30 நாள் ஒரு ராத்திரி தானே நேரத்தில் கதிராக இருக்கும், நம்ம ஓத போகிறோம் இதையே கேட்டுருமே என்று சொல்லி ஓதக்கூடியதாக நம்ம ஆபாக்கள் செய்திருக்கிறா சகோதரர்களே. இந்த அமைப்பில் இருக்கிறது வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகளை சொல்லி முடியாது. அதோடு மட்டுமில்லை இந்த 14வது பிற
பதினஞ்சா பெண்ணை நாளில் இதில் மாபெரும் மெய்ஞான நாதாக்கள் அவுலியாக்கள் குதுபுமார்களுடைய உருஸ் முபாரக் தினம் இருக்கிறது. அதில் ஷாஹ் மிரான் சயித் அப்துல் கவர் அவுலியா அல்லாஹ் நாகூர் ஷரீஃப் அவுலியா பீர் சாய் சயித் முகமது ஹவுத் முகமது குவாலி ரலி அல்லா தலம் செய்தனா ஹவுத் சயித் முகமது ஹவுத் குவாலியூர் ரலி அல்லா தலம் அவளுடைய முபாரக்கான உருஸ் முபாரக்கம் ரமலான் வர 14 இருக்குது. அதுபோல் நம்ம தமிழத்தில் காலத்தில் ரொம்ப முந்தின தருகாவாக இருக்கக்கூடிய திருச்சி தபுளே அவளம் பாயசான்னு சொல்லுவேன் நதுஹர ஒலியா ஒலி உள்ளார் ரலி அல்லா தலம் அவளுடைய உருஸ் முபாரக்கம் ரமலான் வர 14-15 நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சீர் சிறப்பான குத்துபமார்கள் ஹவுதுமார்கள் நாதாக்களுடைய இது தபிளையாளம் பாயசா நாயர் ரலி அல்லா தலம் அவளுடைய கடல் போல கராமத்துடைய வாழ்வை சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் அவளுடைய மேன்மையை காட்டுறதுக்காக வேண்டி நமக்கு இது ஒரு சான்று போதும். தமிழகத்தில் மாபெரும் குத்துபா ஓதா இருக்கக்கூடிய ஷாஹ் மீரான் சயித் அப்துல் கதர் அவுலியா அல்லாஹ் நாகூர் ஷரீஃப் ரலி அல்லா தலான் அவர்கள் தபிள ஆலம் பாயசா நாயர் அல்லா தலைவர் ஜியாரத் செய்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க நாக்பூர் சரிவில் அங்கேருந்து மாணிக்கப்பூர் சரிவிலேருந்து வந்தவங்க வந்து முத முதல் உட்கார்ந்துருல தமிழம் முழுசும் உள்ள அவுளியாக்கள் நாதாக்கள் சீதைகளெல்லாம் போய் தனக்கு முன் சென்ற மெய்ஞான நாதாக்கள் எல்லாம் ஜியாரத்து செய்து அவள் இடத்துல ஃபைல் பறக்கத் அவளுடைய துவா பறக்கத் அவளுடைய இதெல்லாம் அவள் தமிழகத்தில் அவளுடைய கால் படாத ஆனால் குக்கிராமம் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கு அவர்கள் பட்டி தொட்டி முதலால் எல்லா இடமும் போனாங்க. திருச்சி வந்து தமிழாளம் பாசனாயர் ரவுதா தனம் அவர் ரவுதா சரிவில் அங்கே வந்து சில்லா இருந்தார்கள். 40 நாள் ஒரே இருப்பா இருந்தா ஒரே உள்ளோட எப்படி 40 நாளும் இருந்தா அப்போ எப்படி தூங்கினா ஒழுங்கு முறிஞ்சு போயும் காற்று போயிட்டா வச்சு மற்ற இதுகள்லாம் இருக்குது எப்படி மலக்கூத்தான அமைப்புகளில் அவளுக்கு எல்லாம் ஜெலிசானத்தை கொடுக்குறான ஒளிமாகளுடைய கொடுக்குறான அந்த அமைப்பில் அவங்க வந்து இருந்தா அதன் பிறகு நத்தர்சா ஒலியாப்பா நாயர் ரலி அல்லா தலம் அவர்கள் ஷாஹ் மீரான் நாயம் அவர்களை கட்டி அணைச்சி முத்தி அவர்களுக்கு சால்வெல்லாம் போட்டு கஞ்ச சவா கஞ்ச பக்ஸ் அல்லா தலாவுடைய கஞ்சசா கொடைகளுடைய பொக்கிசா கஞ்ச பக்ஸ் அல்லாவுடைய அருள் கொடையுடைய பொக்கிசாம் என்றெல்லாம் அவர்களுக்கு போத்தி பொன்னாடையெல்லாம் போத்தி கடைசியில் அப்பொழுது ஷாஹ் மீரான் நாயர் அல்லா தலம் அவர்கள் வயசு 40 வயசு வயசு 7 வயசு சரியாக 40 வயசு இந்த பக்கம் வர நேரம் போத்தி முத்தம் முட்டி சொன்னால் தம்பி அப்பா இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது மேலே நாகூர்னு சொல்லி அது நல்ல ஒரு இடம் நீங்கள் அதையே உங்களுடைய மகசா உங்கள் சென்டராக வச்சு இருங்க இன்ஷால்லா நாளைக்கு மறைகிறதா இருந்தாலும் அந்த ஊர் ஊர்லேயே மறைஞ்சா பெரிய விசேஷம் என்று சொல்லி அவளுக்கு ஷாஹ் மீரான் நாயர் ரலி அல்லா தலம் அவளுக்கு இப்போ அடங்கியிருக்கிறார்கள நாகூர் ஷரீஃப் அதை பற்றி அவங்க தான் சொல்லி நீங்கள் அங்கேயே போய் அதையே தான் உங்களுடைய வாசஸ்தலமாக வச்சு போய் வந்துட்டுருங்க அதையே உங்களோட மக்காம் சென்டராக வச்சுருக்குங்க நாளைக்கு நீங்கள் தாங்க மறைகிறதா இருந்தாலும் அது ரொம்ப புண்ணிய பூமி அங்கேயே இது பண்ணுங்க ஆண்டு சொல்லி உங்களுக்கு அது ரொம்ப விசேஷம்னு சொல்லி அவங்க தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவ்வளோ ஆலம் பாஷா நான் எல்லாத்தாலும் அவளுடைய சீர் சிறப்பையும் ஷாஹ் மீரான் நான் எல்லாத்தாலும் அந்த பெரிய மனிதர் அவங்களுடைய நான் அவளும் சாதா நாய் செல்லதால சுத்திரிய பேரப்பில் சீஸ்தான் ராஜாவாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர் கனவு கண்டார்கள் பார்த்தா நரகத்தில் ரொம்பவும் கஷ்டப்படக்கூடிய ரொம்பவும் சாதனையான ஒருத்தனை பார்த்தார்கள். அவனை போய் விசாரிச்சு அவனுக்கு அவனோட கதை என்னன்னு சொல்லி நான் ராஜாவாக இருந்தேன் மனிதர்களுடைய இதுகளெல்லாம் அல்லாஹ்வுத்தால எனக்கு ஒரு பதவியை தந்தான் நான் அவங்களுடைய இதெல்லாம் பார்க்காம என்னுடைய சொசு வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு டேக்ஸ் மற்றதெல்லாம் போட்டு நான் அவங்கள மனசங்கடங்கள் கவர்மெண்ட் அத்தாரிட்டின்னு வந்தால் அவங்க டேக்ஸை போட்டுட்டா கூட்டிட்டா நம்ம என்ன செய்யலாம் 2 நாளைக்கு புதுசு புதுசுப்பாக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் ஒட்டின வேலை யார் வரலுமா இப்படியாக கண்ட மாதிரி நின்ற மாதிரி அவங்கவுங்களோட சொகுசு வாழ்க்கைக்காக வேண்டி இது பண்ண வாங்கினேன் அதனால் மக்களோட மன வருத்தமும் அவங்கள்ட்ட இதுவும்
பட்டு தொலைஞ்சிட்டு இருக்கிறேன் வாங்குறேன்னு சொல்லி இப்போ சொன்னால் அதை விட்டு வெளியே வந்து அங்கே போனால் சொர்க்கத்தில் ஆக உச்சமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க பாப்பா, நான் உள்ள துனியாவில் உள்ளதை கொண்டு போதுமையாக்கிட்டு ஃபக்கீராக துனியாவில் பரதேசியாக பற்றற்றவனாக கிடைச்ச கூல தனியாக குடிச்சிட்டு பாதிச்சுக்கிட்டு செலவாத்தை ஓதிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து மோமி முஸ்லீம்களுக்கு நம்மளால் ஏண்ட ஒரு ஹிதுமத் ஒரு ஊழியம் செய்துக்கிட்டு ஒரு எளிமையான வாழ்க்கை நடந்துகிட்டு இருந்தேன் வாங்கினேன். அதனால் அல்லாஹ்வுத்தால எனக்கு எந்த விதமான கேள்வி கணக்கு இல்லாமல் கேள்வி கணக்குக்கு நிப்பாட்டப்படலை. இப்படி வந்து இவனும் நினச்சி பார்க்கல இப்படிப்பட்ட ஃபவுஸெல்லாம் எனக்கு தந்திருக்கான்னு சொன்னான். இதோடு அவள் முழிச்சதோடு அவளுக்கு அவளுக்கு நாய் செல்லல்லால சொத்து நேரடி பேர்றவன் ஒன்றும் என்னதே அவங்க மனசை பார்த்து சரி இனிமே இவரனால ராஜாவாக இருந்தது போதும் இன்னும் துறவரம் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்க தாயார் இருந்தாங்க. தாயார்கிட்ட போய் காலில் விழுந்து முத்தி மன்னிப்பு கேட்டுக்குமா, அவங்க நெஞ்சில் பால் குடிச்சிருக்கிறனே வாங்கியிருக்கிறனே என்று சொல்லி அப்படி அந்த மாதிரி சொல்லி என்ன ஹலால் சொல்லிடுங்க, நான் ஹயாத்து வரைக்கும் உங்களை ஹிதுமத் செய்தாலும் அப்பவுமே செய்து முடியாது. இருந்தாலும் இவ்வளோ நாள் நான் இல்ம் இல்லாமல் ஃபஹ்ம் இல்லாமல் ஒரு பாமரனை போல் வாழ்ந்துட்டேன். நாய் சொல்லாசன் குடும்பத்தில் வந்தோம், இனிமே நான் கொஞ்சம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நன்மை சேர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்னுடைய பட்டம் பதவிகளெல்லாம் திறந்து நான் என்னுடைய ஸ்தானத்தில் தம்பிக்கு ராஜாவாக்கி பட்டம் கட்டி அவர் நாட்டையும் மக்களையும் நிர்வகிப்பார். எனக்கு நீங்கள் எனக்கு ஹலால் சொல்லி உங்கள்கிட்ட பால் குடித்ததுக்கு என்னை ஹலால் சொல்லி அனுப்புங்க. என்னன்னைக்கு சும்மை இல்லையா அனுஷ்குருலியே ஒளி வாழ் தேய், எனக்கு சுக்குரு செய்யுங்க உங்கள் உமா பாப்பாவுக்கு சுக்குரு செய்யுங்கன்னு சொல்கிறோம். எந்த இடத்துல அல்லாஹால தௌஹீதை சொல்கிறானோ அடுத்தாப்பில் வர்றது தாய் தகப்பரை பற்றி சொல்கிறான். ஒக்க அல்லா அற்புக்கு அல்லா தகுதி இல்லை ஐயோ பில் வாலிதேன்னு ஹிஸானா. அப்போ அல்லாவுக்கு இப்போ பார்க்கலாம் ஒரு ஆட்களுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லி ஹாஜி ஹாஜின்னு போட்டு பேர் விட்டுக்கிட்டுக்கிறான் ஹாஜி இன்னார் ஏன் அவர் ஹாஜி இவர் ஹாஜி யார் யார் நமாஜி சலாத்தி நமாஜி அல்லது சௌமி என்ன அவர் அப்படி பண்ணி பேர் சொல்ல வச்சிடறோம். ஏன்னா தொழுகிறதுங்கிறது கடைசி மூச்சு வரைக்கும் உள்ள வேலையாக இருக்குது. ஹஜ் வந்து ஒன்ஸ் இன் லைஃப் பானால அது செய்துட்டோம் செய்யலை, செய்தாச்சுன்னா ஹாஜியாக போச்சு. ஒரு தடவை முடிஞ்சால் கடமை முடிஞ்சு போச்சு, மறுபடி செய்யணும் அது பின்னுக்கு உள்ள விஷயம். ஒரு தடவை அதை போல் பானால ஒரு நோம் பிடிச்சா போதுமா, ரமதான் வானால் வரைக்கும் வந்துக்கலாம் பிடிச்சிட்டே இருக்கணும். அதை போல் ஜக்காத்தும் சரி மற்றதும் சரி அதை போல் இருக்குது. அதை போலத்தான் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை என்னை 10 மாதம் சுமந்து பார்த்தா என்ன 10 மாதம் சுமந்து பார்த்தா நீ என்ன நான் மடையினா பைத்தியாரம் மாதிரி இருந்துகிட்டு இருந்தேன் அதை இதை தின்னுட்டா செத்து போயிடும். அப்படிலாம் எனக்கு மதி வர வரைக்கும் 16 வயசுன்னு வச்சு கொடுவோமே நல்லது கெட்டது அது வரைக்கும் பார்த்தா இப்போ எனக்கு 60 ஆச்சு நீ எனக்கு 20 வருஷம் செய்தன்னு பார்த்தாலும் அதோட 40 வருஷம் என்னது நீ எனக்கு 20 வருஷம் ஹிதுமத் செய்து மனுஷனாக்கி வச்சேன்னு நான் இப்போ எனக்கு 60 வயசாச்சு உனக்கு டபுள் 40 வருஷம் உனக்கு ஒன்றுக்கு டபுளாக ட்ரிபிளாக செய்துட்டேன் அதோட போச்சுண்டா முடியும் முடியாது. சாவுற வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் பக்கு ஹிதுமத் செய்யணும். அனிஷ்குருளி ஒளி வாழி தேய் அல்லாவுக்கு சுக்குரு செய்கிற லேசாக விட்டுருமா முடியாது. அதே போல் உமா அப்பாவுக்கு அப்படி இருக்குது. ஆனால் அல்லாவுக்கு இபாதத் செய்கிறது எப்படி அதே போல் உமா அப்பாவுக்கு ஹிசான் செய்கிறது இருக்குது. சரி உமா அப்பா ஓ ஃபாத்தானதோட முடிஞ்சிச்சா இல்லை 5 நேரம் தொழுகிக்கு போகிறோம் அவங்களுக்கு கேட்குற நேரத்தில் ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பையா நீ சஹீரா அல்லாஹ் குல் ஆர்டர் பண்ணான். எப்படி குல் ஹூ அல்லாஹ் அஹதுன்னு அவனோட உகதானியத்தை சொல்கிறதுக்கு வச்சானோ அது போல் முட்டாள்களை அவனுங்களை பார்த்து குலியாயில் காஃபிரு சொல்லி லாபுத்துன்னு சொல்லி அவனுக்கு மறுப்பு தெரிவிக்க வச்சானோ அது போல் எப்படி குர் ரப்பி சித்தினி இல்மா எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லுன்னு சொன்னானோ அது போல் குர் ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பையா நீ சஹீரான்னு சொல்லணும். கையெழுந்து உமா அப்பாவுக்கு ரஹமத்துக்கு அவனுக்கு கையெழுந்தணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் இருக்குது வஃபாத்துக்கு பிறகு. அதனால் இவங்க போய் உமாட்ட முதல்ல ஹலால் சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை என்னை மன்னிச்சிருங்க. நான் இப்படி போகிறேன் உமா கெட்டி பிடிச்சி அழுவு அழுன்னு அழுகிட்டு சரி வாப்பா போங்கன்னு சொல்லி விட்டா. இவங்க இப்படி போகிறத பார்த்த உடனே தமிழில் சொல்லுவாங்க அரசன் எவ்வொலி குடிகள் அவ்வொலின்னு சொல்லும். அரசன் எவ்வொலி குடிகள் அவ்வொலி. இவங்க பற்றற்ற துணியாக போகிற நேரத்தில் அவங்களோட இருந்தக்கூடிய சீதேவிகள்
முதலமைச்சராக இருந்தவங்க மற்றவங்கள்லாம் என்ன மந்திரிமே மெய் விசுவாசம் உள்ளவர்கள், ரொம்பவும் உள்ளும்புறம் தக்குவா உள்ளவர்கள். எனவே அவர்கள் பார்த்தாங்க சம்சுத்தீன்கூடிய முதலமைச்சர் மற்றவங்களாம் நாம் துன்யாவை துன்யாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே நான் அவர்களுக்கு நம்ம ஹிதமத் பண்ணி இதாக இருந்தோமே, இப்போ அவங்க பேரின்ப வாழ்வு மருமையுடைய ஆகிரத்தை லட்சியமாக கொண்டு போகிறாள, இந்த நேரத்தில் அவ்வளோ பரதேசியாக விடுறதுக்கு இல்லையே, பாப்பா நானும் வர்றேன்டா, இதை பார்த்து நானும் வர்றேன் நான் வரேன்னு சொல்லி சொல்லி அவங்களோட ஆஃபீஸுகளில் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப இதானவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 900 பேர் ஃபகீர்களா. என்னது இவ சொன்னால் இல்லைப்பா நான் போகிறேன், இதெல்லாம் இல்லாத்தாலும் ஓடி முடியுமா, கிடைச்சா சாப்பிட்றது இல்லைன்னா பட்னி எப்படியோ போகும்போ போகிறப்பா சொன்னான். அப்பா உங்களுக்கு உள்ளது எங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய இன்பமும் துன்பமாக இருந்தாலும் நாங்கள் அதை பேத்துக்கிறோம் அப்போ சொல்லி அல்லாஹ் ஜல்லசானு ஒருத்தர் அவளுக்கு கொடுத்த ஆட்கள் இங்கேயும் எப்படி இருந்தாங்க அதை போல் அங்கே 900 பேர் அப்படி வரக்கூடிய காலகட்டம். அப்போ பிறந்ததுலேருந்து செங்கம்பலத்துலேயும் வெல்வெட்லேயும் நடந்த கால்கள் அப்படி அரண்மனையில் கூட காலில் இதாகிடக்கூடாது, தூசிக்கையோ அணி செருப்பு உள் செருப்பு போட்டு எடுப்பாங்களோ வீட்டில் நடக்கிற செருப்புகள் அது போல் போட்டு போலங்க கால் வெறும் பரதேசியா. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்த செருப்பை கலத்தி போட்டிருங்கன்னு சொன்னால் செருப்பு இல்லாத ஃபக்கீர்களாக வேர்கள் இல்லை காலில் வித்து காலோட அவங்க கரடு முரடான இதுகளில் நடந்து வர்றான். அப்போ தான் அர்முனாயி சல்லா அலிஸ்லாவர்கள் அபுல் அப்பாஸ் பல்யான் இப்னு ஹிவர் அபுல் அப்பாஸ் பல்யான் இப்னு மல்கான் ஹிவர் நபி அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்களுக்கு உத்தரவு போடுகிறார்கள். ஹிவர என்னோடய புள்ள வேற புள்ள பிறந்ததுலேருந்து அவர் செங்கம்பலத்துலேயும் அதுலேயும் நடந்து போட்டு அல்லாவுக்காக வேண்டி அவளுடைய அரசாங்கத்தையே துன்யாவையை தூக்கி எறிஞ்சிட்டு ஃபக்கீராக சுத்த கல்பில் சுத்த நிர்வாணியாக எந்த விதமான ஆசாபாசம் இல்லை என்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு ஆனால் அல்லாஹு தாலாவுடைய தேட்டத்தில் வருகிறா. நீங்கள் அவளுக்கு போய் உதவி உபகாரமாக இருங்கன்னு உத்தரவு போட்டா, அது போய் நேராக போய் அவங்க போய் இங்கே வர்ற நேரத்தில் தபிலா அலம்பாசனை பார்த்து அவளுக்கு அசாக்கம் ஒன்று கொடுத்தா அப்போ இதை வச்சுக்கிடுங்க உங்களுக்கு உதவி பா இருக்கு மூசா நபிக்கு எப்படி உதவியாக இருந்துச்சு அது போல் இது பறக்கத்தை நாடி வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி அவள் அசாக்கம்மை கொடுத்தா, எப்படி வர நேரத்தில் தான் திரும்ப இங்கே வரணும் இந்துஸ்தானுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவளுடைய மனதில் அப்படியே பல இடங்கள் போயிட்டு வர நேரத்தில் கடல் கரைக்கு வந்தா சரி ஏதாவது தோணியை பார்த்து போட்டை பார்த்து போயிடலாம் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ பேரும் அப்பா பல பல போர்டு பிடிக்கணும் கொஞ்சம் முந்தும் பிந்தும் பல இதுகள் இருக்குது இப்படிங்கிற நேரத்தில் என்ன செய்துட்டாங்க அப்படிங்கிற நேரத்தில் எல்லோரும் ஒரு போட்டில் ஏறினா அவன் முழிக்கிறான். இப்படி எல்லாத்தையும் ஒரு போட்டில் எப்படி ஏற்றுறது இந்த காலத்துலேருந்தா சொல்லுவான் ஃப்ளைட்டில் ஏற்றுறாங்கல்ல, இப்போ 800 பேர் 1000 பேரையும் ஏற்றிட்டு பறக்கிற மாதிரி ஃப்ளைட் பெரிய பெரிய போண்டா ஃப்ளைட் வச்சுக்கிறான். கப்பல் சிறப்பு சாதாரணமாக இப்போ தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு போட்ட கப்பலில் 3000 பேர் போகலான்னு சொல்லி எத்தனையா 3000 பேரை போகலான்னு சொல்லி போட்ட கப்பல்னு வச்சுருந்தானுவா வைங்க. அப்போ எப்படி இந்த காலத்தில் இருக்குது அதை போல் திங்கிற நேரத்தில் அல்லாஹ் ஜலசான ஒருத்தால் பண்ணுறான். அப்போ தன்னுடைய மஹபூப் அவர்களுக்கு அல்லாஹ் ஜலசான ஒருத்தால் சொல்கிறான் சரி விசுமி சொல்லி அவளுடைய உபாரக்கான சிரட்டை அவள் ஃபக்கீர் ஃபக்கீராக இருந்து சிறப்பில் இது பண்ணுறாங்கள அதை தூக்கி கடலில் போட்டார்கள். போட்ட உடனே மாஷா அல்லாஹ் அது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய அளவில் எல்லாத்துக்கும் போகக்கூடிய அளவில் பெரும் பெரிய ஒரு மரக்கலம் ஆயிடுச்சு. சிறப்பாக எல்லாருமே அதில் ஏறிட்டா ஏறி உட்காந்து இன்ஷா அல்லாஹ் அதை துவாச்சினா இந்துஸ்தான் பக்கம் இந்த பக்கம் இந்திய பக்கமாக வருது. இங்கே வந்து மலையாளக்கார பக்கம் இறங்கி அவங்க இங்கே வந்தோன்னே போர்டு அப்படி கப்பலாக நிற்கிது. மறுபடி அவங்க இதை பார்த்து மறுபடியும் ஒளிய கராமத்தில் துவாவில் மறுபடியும் அதை அப்படியா சிறுசாக மேக்ரோவாக இருந்தது மைக்ரோவாக்கி கையோடய எடுத்துகிட்டு வந்துட்டாக. சகோதரர்களே
அதுபோல் சாமிரானா எல்லாத்தையும் அவளு ஃபக்கீர்களாக இருந்தாலே அவளு சிரட்டை அதுலேயும் தான் 400 ஃபக்கீர்களுக்கும் உணவு எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. என்ன சாப்பிடணும், ஒரு ஆள் வந்து இன்னைக்கு தோசை பாரு, ஒரு ஆள் பாப்பா இன்றைக்கி அப்போண்டா, ஒரு ஆள் வெறிஞ்சோரு, ஒரு ஆள் பிரியாணி, இப்படி எது வேணாலும் என்ன வேணும் உங்களுக்கு, என்ன ஹாஜித்து அவ்வளோ ஹாஜித்து பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் கொடுத்துக்கிட்டே இருப்பா, வந்துக்கிட்டே இருக்கான். போக்குற நேரத்தில் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், முதல்ல ஈமான்டா என்னன்னு தெரியணுமே. ஈமான்டா என்ன சொல்றா, ஐம்புலன்களுக்கும் சிந்தனா சக்திக்கும் அப்பார் எதையும் ஐம்புலன்களை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி சிந்தனா சக்தியை கொண்டு பிடிக்கிறது இல்லை. ஈமான்டா என்ன, பிளைண்ட் பிலீஃப், நம்பிக்கை, நம்பிக்கை தான். ஒய்பை கொண்டு ஈமான் கொள்வார்கள்னு சொல்கிறான். அப்போ அவுளியாக்கள விஷயத்தில் சாகமீரான எல்லாத்தாலும் இந்த விஷயத்தை எடுத்து கொடு கொடுத்தாகா என்கிற நேரத்தில் இதில் ஒருத்தன் சக்கு போன்றவன் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இருந்தா, நாளைக்கு மரியா அலி சலாத்து வஸ்லாம் அவள்கிட்ட எப்பவும் சக்கரி அலி சலாத்து வஸ்லாம் வர்ற நேரத்துலலாம் நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஐயோ பார்த்தா அவதானிச்சா என்ன என்ன எதுண்டு மரியம் இதெல்லாம் எங்கேருந்து வந்து சொன்னால், இன்னும் இந்தி இல்லா இந்தியில் அல்லாலேருந்து அல்லாட்டின்னு வந்துச்சு, அல்லாட்டின்னு வந்து நல்லா அரசுக்கும் ஹிசாப் ஒயிர் ஹிசாப் அல்லா தாலா தன் ஆண் அவளுக்கு ஹத்து மத்து இல்லாமல் அன்லிமிட்டடாக ரிசுக்கு கொடுக்குறான்னு சொன்னால குரான் செய்தி இருக்குது. அப்போ மாங்காய் மரம் இல்லாமல் மாம்பழம் இருக்குது, மாதுளம் மரம் செடி இல்லாமல் இங்கே மாதுளம், ஆப்பிள் செடி இல்லாமல் ஆப்பிள் இருக்குது, வாழை மரம் இல்லாமல் வாழைப்பழம் இருக்குது, காரணம் இல்லாமல் காரியம் இருக்குது, காரணம் இல்லாமல் காரியம் இருக்குது. இப்போ நாம் எப்படிப்பட்ட முஸ்லிக்காக இருக்கிறோம், சபபுன்னு சொல்லக்கூடிய காரணங்களையே ஒரு நம்பி இருக்கக்கூடிய சபிபுல் அஸ்பாபாகிய அல்லாஹு தாலாவை விட்டுட்டு சபபின் காரண காரியத்தையே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அதை வச்சுட்டு கூட முஸ்லிக்கா இப்போ எப்படி நடக்கும் ஏது நடக்கும். அப்போ சபிபுல் அஸ்பாப் காரணத்தை படைச்சவனு அவன் தானே. சட்டம் என்ன, கணவன் மனைவி சேர்ந்தா தான் புள்ள வரும், இதுதான் உலக அமைப்பு. அதை உடச்சேறியதுக்கு ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை அல்லாஹால எப்படி பிறக்க வச்சான், பத்தினித்தனமான கொமரு மறு பிள்ளையாகிய மரியம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை யாரும் திண்டாத நிலத்திலேயே அல்லாஹால ஈசா அலை இஸ்லாத்த வெளியாக்குனான். ஈசபுனு மரியம் சொல்றானே, இது ஏத்தனை ஆகணும், எப்படி மாப்பிள்ளை தொடாமல் ஒரு ஆண் தொடாமல் வரும் சொன்ன, எப்படி சரி ஆண் தொடாமல் வரட்டுமே, ஒரு ஆண் தொடாமல் ஒரு பெண்ணிலிருந்து எதிர்மறையான ஆணை வெளியாக்கணும். அது போல் அவ்வா அழைச்சினா இங்கேருந்து வானத்திலேருந்து கொஞ்சம் ஆதத்தான் அழைச்சலா தூசலாம் அவர்கள் தூங்கிட்டு இருக்கிறதுல அவர் இப்படிலேருந்து நோட்டி அவங்களிருந்து வெளியாக்கி அல்லாஹால சமைச்சான்னு இருக்குது. அப்போ ஒரு பெண் தொடாத நிலையிலேயே ஒரு ஆணிலிருந்து எதிர்மறையான பெண்ணை வெளியாக்கணும், ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தொடாத நிலையில் ஆணிலிருந்து எதிர்மறையான பெண்ணை வெளியாக்கி வச்சான், அதுபோல் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடாத நிலையில் ஒரு பெண்ணிலிருந்து எதிர்மறையான ஆணை வெளியாக்கி வச்சான், நம்மர்களை நம்ம எல்லாத்தையும் சிறப்பாக ஆணையும் பண்ணியும் சேர்த்து வெளியாக்கி வச்சான். ஆதாலேசனா வாப்பாவர்களை எந்த ஆணோ பெண்ணோ தொடாத நிலையில் வைக்க. அப்போ ஃபோர் வே பவர்னு எழுதுவோம், பெரிய பெரிய மிஷின்களை பார்த்தா ஃபோர் வே பவர் எதையாவது படுத்து பாருங்கள், பின்ன ஃபோர் வே பவர் போடுவான், ஏசி டிசி இந்த பேட்டரி இந்த கார் நாலு வகையிலையும் பயன்படுத்தலான்னு போடுவான் அந்த அமைப்பில். அது போல் அபுல் ஆலம் பாஷா நான் எல்லாத்தாலும் அவங்க இன்றைக்கும் தர்கா சரிப்பில் அந்த அவங்க அவ்வளோ பெரிய அந்த 900 கலந்தர்கள் ஃபக்கீர்களை ஏற்றுக்கொண்டு வந்ததா அந்த இது அந்த ரவுதா சரிப்பில் அதை மைக்ரோ வாக்கி வச்சு இருக்குது. முறையாக போய் பார்க்கணுன்னு சொன்னால் அவங்களுக்கு அல்லாத்தால வெளியாக்கி வைப்பான். எத்தனையோ பேர் சூஃபியாக்களுக்கு பார்த்திக்கிறா, அதில் தண்ணியெலாம் ஊற்றி குடிச்சிருக்கா. அதுபோல் சாகமீரானாயும் ஒரு ராத்திரியில் குரான் சரிப்பை எழுதுனா இசாவுக்கு பிறகு கௌபாவுடைய மீசாவுக்கு கீழே உட்காந்து கௌபத்துள்ளால ஒரு ராத்திரி இசாவுக்கு போக ஆரம்பித்து சுபகுணம் முடித்தா அந்த குரான் சரிப்பும் இருக்குது. இந்த மாற்ற தட்டிவிடு ஹயாத்தாக்கு நகலை அந்த கம்பு அசா இருக்குது. அப்போ எப்படி தபருக்கு பறக்கிறது, அதுபோல் தபுல் ஆலம் பாஷா நான் எழுதின குரான் சரிப்பு அவங்கள்ட்ட தர்பார் சரிப்பில் இருக்குது, பெரிய குரான் சரி இருக்குது.
நீங்கள் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அப்படியாக வந்து இங்கே திருச்சி இங்கே மலை கோட்டை வந்துட்டா. இங்கே வந்த இடத்துல அந்த காலத்தில் இருந்த தஞ்சாவூர் ராஜா அவங்களுக்கு அந்த திருச்சி கோட்டை மலை கோட்டை ராஜாவுக்கு செய்தி போகுது, இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஆனால் ஆட்கள் வந்திக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க. இந்த அவங்க கொஞ்சம் இறைச்சி சாப்பிட்றவளாக இருப்பாங்க, ஆடு இதுகளை அறுத்து ஆடுகளை அறுத்து சாப்பிட்றது அங்கே நின்று சாப்பிடுவாங்கல்ல. இந்த ஆட்களுக்கு சுத்தி வர அக்ரஹாரம் வரம் மற்ற வேறு சில பிராமண சகோதரர்கள் மற்றவங்க இந்த இறைச்சி புழங்காத அமைப்பில் இருப்பாங்கள, அவங்க பார்த்தாங்க இவங்க கொஞ்சம் ஆடுகளை அறுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றாங்க வாங்குகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு மனசுக்கு இது ராஜாட்ட போய் இந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ அவர் கேட்டார், என்னப்பா இது ஆயுதங்கள் கொண்டா வந்திக்கிறான்னு தான் கேட்டாங்க. இந்த காலத்தில் ரெஃப்யூஜி வர்றாங்களா, அது போல் அந்த காலத்தில் இருந்துச்சு ஆயுதங்கள் எல்லாம் கொண்டு வந்திக்கிறாள், இல்லை ஆயுதங்கள்லாம் இல்லை சன்னியாசிகள் சாதுக்களாக தான் தெரியுது, சும்மா சிரட்டுகள் தான் வச்சுக்கிறாங்க வாங்குறாங்க. இப்படி அவர் பார்க்கறதுக்கு வந்தார், பார்க்கறதுக்கு இப்படி வந்து வந்து பார்த்துட்டு அப்போ அவங்க சொன்னா, இது எங்கள்ட வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்காப்புல இருக்குதா, நீங்கள் இப்படி சாப்பிட்றவளவளாக இருக்கிறீங்க, அதனால் இதுக்கு ஆப்போசிட் எதிரானா கொஞ்சம் நவுண்டு போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொன்னால். அப்போ யோசனா, சரி அரச சரி, அப்போ நீங்களாம் உங்கள் பாரக்கான கைனால் என்னத்தையா ஒரு போட்டு உங்கள் கைனால் வீசி எங்களுக்கு ஒரு எல்லையை காட்டுங்களான்ட்டு. அப்போ ஒரு வளையம், ஒரு வளையத்தை எடுத்து ராஜா என்ன செய்கிறாரு, இந்த பக்கம் அவங்கள்ட சம்மந்தப்பட்ட இதுகள்லாம் இருக்குது, இது எதிர்மறத்துக்கு வீசினா அது எங்கே போய் விழுதோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துக்கலாம். கடைசியில் சரின்னு ராஜா, அப்போ நீங்களாக வீசிடுங்கண்டு வீசுறா. வீசினா ரொம்ப வேகமாக அவர் காட்டின இடம் வரைக்கும் போய் ஃப்ளைட் ஏறினோட திரும்ப முடியல, அப்படி திரும்பி சுற்றி வந்து உள்ளுக்கு வந்து அங்கே உள்ள அசனம் அவங்களோட இதுகள் இருக்குமே அதில் போய் கழுத்தில் மாலையை போல் போய் விழுந்துட்டு ராஜாவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அப்போ உங்கள் ஆளே சொல்கிறாங்களே, நீங்கள் யாரா தெய்வமாக மற்ற பார்க்கல அவங்கள சொல்கிறா, நீங்கள் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் இப்போ ஆதத்தை செய்துட்டுருக்கட்டுமே, நம்ம இருக்கிற இடத்துல உட்காந்து அவங்க ஆண்டவனை அவங்க முறையில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்குமே வாங்கிட்டுமேனு சுறா பிள்ளை இருக்குது சொன்னோன்னா ராஜா கொண்டு பேசணும். சரி சரின்னு சொல்லி அவர் அதை மொத்தமாக அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு தான் அவர் வந்து வந்து அடிக்கடி பார்க்க வருவார், பார்க்க வந்து சந்திப்பாக வாங்குவார். இதுக்கெல்லாம் அவர் ஒரு புள்ளை பிறந்து பொம்பளை புள்ளை, அது கொஞ்சம் பலகீனமான புள்ளையாக இருக்குது, நடக்க முடியாது, ஹேண்டிகேப்பாக இருக்குது இது என்று சொல்லி அவர் பண்ணிகிட்டு இருந்தா. பார்த்தவொன்னு சொன்னால், சரி உனக்கு ராஜாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு வேணா நான் துவாச்சிடறேன் உள்ளே வரும், ஏன்னா இந்த புள்ளையை நீ எனக்கு தந்துடுறியா தந்துடுறியான்னு கேட்டா. அவர் பார்த்தாரு ஒன்றும் முடியாது புள்ள, சரி பரவாயில்ல இவங்க பெரியவங்களாக இருக்காங்க, சரி நான் வேணால் அந்த புள்ளையை எடுத்துக்கிட்டா, சரி உங்களுக்கு நான் காணிக்கையை தந்துடுறேன், இது எப்படி அப்பா பாப்பியா. அப்புறம் அவங்க ஓதி துவா கேட்டு தண்ணியை எடுத்து புள்ள முகத்தில் அடிக்கும் புள்ள. அந்த ஏஜுக்கு இப்போ 2 வயசு 3 வயசுன்னா அந்த 3 வயசுக்கு பெர்ஃபெக்டான புள்ளையாக மாறிடுச்சு. பார்த்தவொன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், சிறப்பாக உனக்கு ஆள்றதுக்கு ஆட்சியும் அதை எடுத்து வருவான் மகன் வருவான், இதை நமக்கு தந்துருங்க, இதை செல்ல புள்ளையாக அவள்கிட்ட இருந்து வளர ஆரம்பிச்சிட்டு மாமா சிக்கினி வச்சுக்கிறாள். அந்த போய் ராஜா தியாத்திமா சும்மா இல்லை, இப்போ அது வர நேரத்தில் ஓதி கொடுக்கணுமே, அப்போ ஓத கொடுக்கணும், சரி சரி. அதோட மட்டும் இல்லை மற்ற பீரியட் டைம் மற்றதுகள்லையும் ஓதாமிக்கிறா ஹிபுது பண்ணுறா மறந்துடக்கூடாத, இப்போ ஓதி கொடுப்பா அந்த கிளியும் கேட்டு அதுவும் பாடமாகிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாஸீன் குல் குர்ஆனில் ஹகீம் இன்ன கர்மியல் முர்சிதீன் அதுவும் பாடமாகிடும். கடைசியில் மாமாஜிக்குன்னு கேட்குற தபாரக்கல்லதின்னு ஓத ஆரம்பிச்சிடும். இந்த காலத்தில் நம்ம படிச்சுமோ அடித்த உடனே அந்தந்த சூறாக வருது இல்லை கம்ப்யூட்டரில் அதில் இதில் அடிக்கிறோமா, நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு அடித்தோடனே வருதா இல்லையா, என்னென்ன பாடல் என்னது, ஒரு பாடல் 120 பாடல் இருக்குது, நம்பரை பார்த்துட்டு அடித்தோடனே அந்த பாடல் வருது. அதை போல் அந்த காலத்தில் அல்லாஹ்வுத்தால அவளுக்கு வைக்க கொடுத்து அந்த கிளி அங்கே அடங்கி இருக்குது. அது ஹாஃபிள் குரான் ஹாஃபிள் குரான் 30 ஜிசு பாடமாகுன கிளி. இப்போ இந்த காலத்தில் சுரகளை போனால் அது
ஐ கேன் ரிபீட் வாட் யூ சேய், நீ என்ன சொல்றியா அதை நான் திருப்பி சொல்ல ஏழுன்னு சொல்லி மனசை வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஒரு தடவை மூணு தடவை திருப்புவான்னு சொல்லுதா இல்லையா? கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேரில் பார்க்குறோமே. அது போல் அல்லாத்தால அவளுக்கு அந்த கிளியை வசப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அது அவளுக்கு துணையாக பராக்க ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சரித்திரத்தில் அந்த ராஜாதி ராஜ சோழம் அவளுடைய சகோதரி இருந்து பின்னுக்கு ராஜாதியாக இருந்து அந்த நேரத்தோடு மறைஞ்ச அந்த ராஜா வர்ற வரைக்கும் பொசிஷனில் இருந்து அவங்கள காப்பாற்றி கொடுத்த அந்த இது பின்னுக்கு அந்த குந்தி என்று சொல்லக்கூடிய அந்த தாயார் அவர் பின்னுக்கு வந்து அபுலே ஆலம் பாஷானா எல்லாத்தையும் அவர்களுடைய ஹெதுமத்தில் இருந்து தீன் இஸ்லாமை ஏற்றவர்களாக தௌஹீதை ஏற்றவர்கள் தீன் இஸ்லாத்தின் அவங்களுடைய தர்பர் இருக்குதா தபுலே ஆலம் பாஷா நாயம் எல்லாத்தனும் அவ உள்ளுக்கே அவளுடைய ஜியாரத்து ராஜாதி ராஜன் அவளுடைய சகோதரியுடைய ஜியாரம் அங்கே இருக்கு. ஆக வெளிநாட்டிலேருந்து மார்க்கத்தை போதிக்க வந்தவங்க வெடிகுண்டு கலாச்சாரத்தையோ அல்லது துப்பாக்கியோ நாடு குடிக்க வந்த ராஜாக்கள் அரசர்கள் இல்லை, அவங்க மூலமாக இஸ்லாம் இங்கே இங்கே வந்து பரவாயில்லை. இஸ்லாம் வந்து நாடு பிடிக்க வந்தவங்க நாடு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மக்களுடைய இதயங்களை பிடிக்க வந்த சாதுக்கள் சாதுக்கள்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகளாக வந்து அவுலியாக்கள் அவங்க தான் மகான்கள், அவங்க தான் குருநாதாக்கள், அவங்களுக்கு தான் தர்கா ஷெரீஃப்லாம் கட்டி இருக்குது. இங்கே ராஜாக்கள் யாரையும் கட்டி வைக்கல. அரசாங்கத்தையே அல்லாஹ்வுக்காக வேண்டி தூக்கி எரிஞ்சு விட்டு வந்தாங்களே ஃபக்கீரா, அவங்களுக்கு அல்லாஹால கால அடங்கலும் நேர அடங்கலும் வாசங்கமலக்கூடிய இதாக இன்னைக்கு தர்பாரை வச்சிருக்கிறோம். இந்த 14-15 போனால் அவ்வளோ உருசு முபாரக்கில் அவ்வளோ ஜனங்கள் முஸ்லீம்கள் மட்டுமில்லை, கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் மொத்தம் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க ஏழை எளியவங்க இர்ரெஸ்பெக்ட் ரிலிஜன் அவங்களுடைய இறை நம்பிக்கையுடைய அடிப்படை எப்படி இருந்தாலும் ஆண்டவனுடைய இறைநேச செல்வராகிய ஆண்டவனுடைய ரஹமத்தாக ரஹமத்லில் ஆலமீனுடைய திருப்பேரராக இருக்கக்கூடிய அந்த நாதாக்கள் இடத்துல தீன் துன்யா ஆகிறத்துடைய ஒரு விஷயத்தை நாடி போகிறாங்க. அவங்க அல்லாவுடைய ரஹமத்து அவங்களுக்கு இடம் கொடுக்குது. துன்யாவை நாடி போனால் துன்யா கிடைக்குது, தீனை நாடி போகிறவங்களுக்கு ஆகிரத்தை நாடி போகிறவங்க ஆகிரம் கிடைக்குது. அல்லாவுடைய இர்ஃபான் மாரிஃபத்துல்லாங்கிற சொல்லுங்க மெய்ஞான நாடி போகிறாங்க. சாகமீரான எப்பேற்பட்ட அவுலியா இங்கே வரக்குள்ளேயே ஒரு எட்டு உலகமே சுற்றிடுவாங்க. அப்பேற்பட்ட அப்தால் குத்துபு கௌதுங்கிற அமைப்பை பெற்று இருந்தோம், 40 வயசில் அப்பேற்பட்ட சக்திகளும் இருந்தும் ஒரு நாளில் நாம் 40 நிமிஷம் அங்கே போய் நிற்கிறதுக்கு சடைஞ்சு போய்கிட்டு ஆ சரி பார்த்தியா நம்ம பார்த்துட்டு போகிறோம். 40 நாள் அந்த இடத்துல உட்காந்து அல்லாஹ் தாலாவை திக்ரி செய்து முராக்கபா முஷாஹதா செய்து தன்னுடைய கல்பை ஒளிரச் செய்தாங்க மில்லிரச் செய்தாங்க அப்கிரேடு பண்ணாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது? அதை போல தான் அவங்களுக்கு முன் சென்ற நாதங்க அவங்களுடைய ஹலீஃபாவாக இருந்தால் பாபா ஃபஹருதீன் இல்லா தரணும் குண்டூரில் இருக்கிறா போகிற நேரத்தில் மிஸ்வாக்குன்னு கொடுத்துக்கிட்டு வச்சா போங்க ஃபஹருதீன் பாபா மிஸ்வாக்கு கொடுத்து விட்டா அது போகிற இடத்துல வாங்கிங்க. ராத்திரி படுக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல வச்சு மர சும்மா மண்ணில் சொறி வச்சுருங்க, சுபுக்கு கிளம்பி பார்க்குங்க, தழுத்திருந்தா அந்த இடம் தான் உங்கள் இடம். இப்படி ஊர் ஊராக போய் கண்ணு குண்டூர் அந்த குண்டூரில் போய் நாயன் பாபா ஃபஹருதீன் நாயன் இல்லாத்தானோ அவங்க உட்காந்து நேரம் அங்கே அந்த ஊரில் தான் தழுத்திருச்சு அங்கேயே தான் உட்காந்தா. அந்த நேரத்தில் உங்களுடைய ஹலீஃபா நாயத்து மேலே அந்த நேரத்தில் இருந்த ராஜா பயந்தான். எனக்கு பிரார்த்தனை நிறைய பேர் பேர் மக்கள் கூட்டம் கூட்டமாக போதே கஷ்டம் நீங்குது, புள்ள இல்லாத புள்ளை கிடைக்கிது, வியாதி அது போல் எல்லோரும் போகிறாங்களே. எப்படி பார்த்தா கடைசியில் இவனுக்கு யோசனையாக போச்சு நம்மளை கடைசியில் பார்த்தா இவர் நம்ம அரசாங்கத்தை பிடிச்சிருவாரோ. மக்கள் எல்லாம் அப்படி சாயுதங்க, முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் மக்கள் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் போகிறாங்க. அப்படி பார்த்தா கொஞ்ச நாளில் அரசாங்கத்தை பிடிச்சாலும் அதிசயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி மெதுவாக அவங்களுக்கு உகப்பான இந்த காலத்து சம்சா இந்த வாடான்லாம் நினைக்கிறோமே அதை போல் ஒரு பலகாரம் வச்சு குடிக்கிற நேரத்தில் ஒருத்தன் கூட இருந்த துருவாகி ஒருத்தன் சொன்னான் இவரை வளர்த்த கடைசியில் விஷயமாக போயிடும், அதனால் நோம்பு பிடிச்சிட்டுப்பா நோம்பு தொடர்த்து சம்சா கொடுங்க வாங்கன்னு சொல்லி அதில் மேவா சாமானை வச்சு விசப்பொடிகளை வச்சு கொடுத்துட்டான். ஒன்று விடாமல் கொஞ்சம் மற்றதில் கொஞ்சம் கொஞ்சம் யூப பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு கிப்பிட்டு மச்சம் இருக்குது இங்கே இவன் சாப்பிட்டதும் ராஜாவுக்கு அத்தரை குத்தரை வந்து படாத வாடா போச்சு.
அவன் பார்க்குறான் வித மாத்தியாட்ட கேட்குறான், ஒன்றும் சவப்படுத்த முடியாத கடைசியில் இவுள்ட்டு தான் வந்துச்சு. வந்த உடனே அவன் என்ன செய்தா, சம்சா தின்றுட்டு இருந்தாலையா மிச்ச சம்சாக்கள் இருக்குதா, பக்கீர்கள் தின்ற போ மிச்ச சம்சா, அதை ஒன்று எடுத்து தின்னு நீ தின்னு சம. அவன் முழிக்கிறான், தின்னுவாப்பா சரியா போ, தின்னான் தின்னவுடனே சுகமாக போச்சு. அப்போ என்ன, அந்த மருந்து இவ இந்த ஃபக்கீர்களுடைய வயிற்றில் போய் வேலை செய்கிறதுக்கு போல அவனுக்கு போய் இதாக போச்சு. திரும்ப இங்கே வந்து அவ்வளோ முயற்சி வந்தான், வந்தவொடனே சொல்லா நீ இதை சாப்பிட்டு அவனுக்கு சுகமாக போயிடும், சாப்பிடு நாங்களும் சாப்பிட்டோமா சாப்பிடு சாப்பிட்டோட. அதோட அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் முகப்பத்து இருந்துச்சு. இருந்தாலும் அவ கூட இருந்தால் ஒத்த சூனியங்கினியும் பார்த்துட்டு இருப்பான், வாங்கிட்டு இருப்பான். அவன் இவளோட வந்து போட்டிக்கு கூப்பிட்டான் பழைய இதுகள், போட்டிக்கு கூப்பிட்டா இவ ஒன்றும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தோல்வியாக போகுது. கடைசியில் அவன் சொன்னா, பாபா தபுல் ஆலன் அலி அல்லாத்தோட ஹலீஃபா ஃபஹருதீன் பாபா குண்டூரில் இருக்கிறவ பார்த்து கடைசி சொன்னான், சுண்ணாம்பு சாக்கு இருக்குது தெரியுமா, சுண்ணாம்பு சாக்கு, அதில் சுண்ணாம்போட எண்ணெயும் பொங்கலையும் போட்டு கெட்டணும். சுண்ணாம்பு சாக்கிக்கு சுண்ணாம்பையும் கொஞ்சம் போடணும், சுண்ணாம்பு சாக்கு இருக்குது சுண்ணாம்பையும் போட்டு உங்களையும் என்னையும் போட்டு கட்டி நடு ஆற்றுல போய் எதில் செய்யணும், விட்டுருணும் தண்ணிக்குள்ளே, தண்ணிக்குள்ளே விட்டுட்டா யார் இங்கே மிதந்து வந்து முங்காமல் வந்தாரோ அவருக்கு தான் ராஜாங்க, அவருக்கு தான் அரசுடைய பெரிய இது சொல்லி சொல்கிறான். இப்போ பாபா ஃபஹருதீன் பாபா இல்லாத்தானா, அப்படியா இன்ஷா அல்லாஹ் பாப்பம்ன்ட்டா, இன்ஷா அல்லாஹ் பாப்பம்னா. அவன் எதுக்கு தெரியுமா, இந்த காலத்தில் சூசைட் பம்பர்ஸ்லாம் இருக்கானு இல்லையா, கடவு தான் கட்டி தான் அழிகிறோட அவனையும் அழிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாம் ஒத்தமானா பத்து பேருக்கும் போனோம், நம்மளும் போனால் பரவாயில்லண்ணா. அதை போல் கடைசியில் பார்த்தா அவனுக்கு சிறுமை தாங்கலை, நீ உனக்கு பட்டம் கட்டுவா ஒன்றையும் சேர்த்து அழிக்கிறேன்னு சொல்லி தான் குபாடமாக சுண்ணாம்பு சாக்கில் போட்டு கட்டி வச்சுட்டு சுண்ணாம்பு இருக்குது தண்ணியில் விட்டு அனுசியும் பொசுக்குன்னு உழுக்கு தானே போவோம், நானும் தொலைஞ்சி போகிறேன் அவன் சூசைட் தற்கொலை பண்ணுவான் அவரும் சேர்ந்து போயிடுவார் இல்லையா, அதோட விஷயம் முடிஞ்சு போச்சு, வெற்றி தோல் இல்லாமல் டிராவாக போயிடும். உண்டு கடைசியில் இவங்க போனாங்க ஃபக்கீர்கள்லாம் உட்காந்து வாயிருக்கிறான்னு செய்ய உட்காந்து அவராக வாயிட்டா, அந்த ஆட்கள் குரு போடுற ஆட்கள் போனவுடனே போட்டாச்சு, போனவுடனே ஒரு சாக்கு தூக்கி போடும் ஒரு சாக்கு பக்குன்னு உள்ளுக்கு போயிட்டு ரெண்டும் ஒரே கலை ஒரே மாடல், நூறு சாக்கு உங்களை இப்படி இப்படி குதி அங்கே ஓடுது இங்கே ஓடுது தண்ணியில் இங்கே ஓடுது அங்கே ஓடுது இப்படி இப்படி குதி ஒன்று, மற்ற ஆட்கள் மற்ற அசனாம வணங்கக்கூடிய பாட்டிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த அவங்களாம், ஓ எங்கடம் எங்கட ஜாதுக்கத்தை எங்கட ஆள் தான் அப்படி இருக்கிறாரு, எங்கட ஆள் தான் வரப்போகிறார் வாங்க போகிறார், வெட்டியில் போடுங்க 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 வெடி வெடிலாம் எல்லாம் இந்த காலத்தில் சொல்லுவான் இல்லையா, எதிர்கட்சிக்காரன் நிறைய வெடி வச்சா முத முத சீரி சொல்லிடுவான் அவள் ஆள் தான் லீடிங், இவனும் இவன் போட்டுருவான் போட்டா போட்டானு கடைசி தான் விஷயம் வரும், மாற்று கட்சி காரணம் அவனுக்கு இவன் வெடி போட்டதா போகுது, அது போல் ஆயிடுச்சு, கூ கூடு வெட்டியில் போட அதை போல் இதை போல் கடைசியில் அது அந்த அந்த சாக்கு ஆனந்த கூ சுத்து சுற்றுன்னு சுற்றி கடைசியில் இங்கே வந்துச்சு. இங்கே வந்தவுடனே அரசர் பார்க்குறா துறங்கன்னு சொல்லி திறந்து பார்த்தா பாபா ஃபக்கீர்கள் எல்லாத்தையும் வெளியே வரா, உடனே அதுக்கு பிறகு தான் ஃபக்கீர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொன்னான். அப்படி சும்மா உள்ள ஆட்கள்ல கியாமது வரிவந்தா வரக்கூடிய சில்சிலாவுடைய நாயகம் இப்படிப்பட்ட தபுல் ஆலம் பாஷா நாயகத்துடைய நாளாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லை ஷாஹ் மீரா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவுலி சர்குரு நாயகம் ஹாஜா ஹவுத் முகமது குவாலியூரி ரலியல்லாஹு தஆலா அவுலி சீர்சிறப்பான கதூர் உருஸ் முபாரக் நாளாக இருக்கிறது. அவுலி சீர்சிறப்புக்கு ஷாஹ் மீரா நாயகம் வராலே போதும் நமக்கு, ஏன்னா அவர் நமக்கு நண்பத்தோட தந்தாங்களே, ஒரு புள்ளியை சமைச்சு தந்தாங்களே, சேனா அபுலசன் சாதினிமாம் அலி அல்லா தவுளி ஷேக் நாயம் அப்துஸ்லாம் மசீஷ் அலி அல்லா தன்னு போய் கேட்டா எல்லாரும், அப்பா இப்படி இருக்கல பெரிய ஆளாக இருக்கீங்கள நீங்கள் ஞானம் உள்ளவளாக இருக்கிறீல, எனக்கு எங்களுக்கு உங்களை போதனைகளை நாளைக்கு மறைஞ்சிட்டா கிதாபுகளாக எழுதிருந்தா போட்டா என்னான்னு. அப்பா அவங்க சொன்னால் அப்துஸ்லாம் மசீஷ் நாயம் இல்லாதன்னு சொன்னால், நான் ஒரு விச்சம் ஒரு மரம் வளர்க்குறேன், ஒரு விருட்சத்தை கவனமாக அதை பாதுகாத்து வளர்த்துக்கிட்டிருக்கிறேன்,
சிறப்பாக அது பிடிச்சி வந்துடுச்சின்னு சொன்னால் இந்த ஆழத்தில் உள்ளவர்கள் அனைவரும் போய் உட்கார்ந்தா அவ்வளோ பேருக்கு நிழல் கொடுக்கும் சொல்லி யாரை சொன்னா சேதனா குத்துபுல் அக்பர் குலோதுல சார் சேனா அப்துல் ஹசன் ஷாதினிமாவை பற்றி அவங்க ஷேக் நாயின்னு சொன்னாங்க. அதை போல் ஷாஹுல் ஹமீத் சயீத் அப்துல் கார் அவுலியா அல்லா கஞ்ச சவாய் கஞ்ச பக்ஸ் ஷாஹ் மீரான் காதர் ஒலி ரலி அல்லாத்தனா அவர்களை மறையாத மாணிக்கமாக சதக்கத்தின் ஜாரியாவாக தீன் துன்யா ஆகிறதுக்கு ஹால் ஹயாத்திலையும் சரி இப்பவும் சரி இப்போ பார்த்துக்கு பிறகும் சரி சொல்லி அவ்வளோ ஆக்கி தந்தால அப்பேற்பட்ட மெய்ஞான நாதா குழுநாள். இன்னும் எங்களுடைய சேகனாயும் சேதனா மௌன சயீத் அப்துல் ரஹ்மான் புகாரி மௌலானா ரலி அல்லாத்தானும் அவர்களுடைய உருஸ் முபாரக் தினம். அவர்கள் நாய் சல்லா அலிசலாம் அவர்களை விழிப்பில் கண்டவர்கள் ஒரு மன சிறு குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அவளோட போய் பேசிகிட்டு இருக்கிறது வாங்குற அப்போது அவர்கள் மாரிஃபாவனா ரொம்ப லேசாகவே சொல்லித்தந்தாக ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் நான் போய் சொல்கிற ஒரே எதுக்கு நான் பேசுறது. அப்போது ஒரு நாள் கேட்டால் தம்பி நீங்கள் எதனால் பார்க்குறியா? நான் கண்ணால் பார்க்குறேன். நீங்கள் எதனால் பேசுகிறியா? நான் நாக்குனால் பேசுகிறேன். நீங்கள் எதனால் கேட்குறியா? நான் காதுனால். நீங்கள் எதனால் பிடிக்க? நான் கைனால் பிடிக்கிறேன். நீங்கள் கால்னால் பிடிக்க. அப்போ திரும்ப கேட்டா பார்க்குற சக்தி கண்ணுக்கு, கேட்குற சக்தி காதுக்கு, சின்ன பிள்ளை தானே பேசுகிற சக்தி கொஞ்சம் போட்டு அறுக்கிற மாதிரி இருந்துச்சுமா, நாக்குக்கு பிடிக்கிற சக்தி கைக்கு, நடக்கிற சக்தி காலுக்கு சொல்லிக்கோ சரியா? அப்படி தானே மாறிடுவீங்களோ? மாறல மாட்டோம். வாங்க சில கண்ண புத்தங்க போங்கிற இடத்துக்கு போனாங்க. எல்லாம் உட்காந்து அழுகிட்டு கிடக்குறா. ஹூன்னு போனோன்னு கேட்ட அப்போ என்ன அழுகிட்டிக்கிறா? என்ன அப்போ ஆள் போச்ச மூத்தா போயிட்டாரான். மூத்தா போயிட்டாரா? ஆ அப்படியா? அழுவலுன்னு அழுகுறாள் அப்பா. கண்ணை திறந்து பார்க்க மாட்டாரா? அம்மா அழுவாதீங்கன்னு சொல்ல மாட்டாரா? கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்ல மாட்டாளா? காக்க மாட்டாளா? அப்பா அவர் மூத்தா நீங்கள் சொன்னீல பார்க்குற சக்தி கண்ணுக்குன்னு சொல்லி கண்ணிக்குத பார்த்துச்சா? கேட்குற சக்தி காதுக்குன்னு சொன்னீல எல்லாரும் அழுகுறாளா? காதில் கேட்டுட்டு நாக்கு இருக்குதா இல்லையா? அம்மா அழுவாதீங்க அழுவாதீங்கன்னு சொல்லி நாக்கு இருக்குதா இல்லையா? பேசுகிற சக்தி நாக்கு கிண்டி இருக்கு. நாக்கு இருக்கா இல்லையா? பேசிச்சா? கண்ணிக்குதா? பார்த்துச்சா? காதை கேட்டுச்சா? கையை வச்சா சொல்லிச்சா? இல்லையாப்பா. ஆள் ரூ இல்லையா? ஆத்துமா இல்லையா? நீங்கள் தானே சொன்னியா? கண்ணு தான் பார்க்குது, காது தான் கேட்குது, கை தான் பிடிக்குது, நாக்கு தான் பேசுது, கால் தான் பேசு. ஆ எப்படி சொன்னியா? பார்க்குற இப்போ இல்லை. என்ன இல்லைப்பா? அப்போ பார்க்குற சக்தி ஆத்மாக்கு தான், கேட்குற சக்தி ஆத்மாக்கு தான், பேசுகிற சக்தி ஆத்மாக்கு தான், பிடிக்கிற சக்தி ஆத்மாக்கு தான், நடக்கிற சக்தி ஆத்மாக்கு தான். மறுபடியும் எது பார்க்குது? எது பார்க்குது? ஆத்மா தான் பார்க்குது. எது கேட்குது? ரூஹ் ஆத்மா தான் கேட்குது. எது எது பேசுது? ஆத்மா தான் பேசுது. எது பிடிக்குது? ஆத்மா தான் பிடிக்குது. எது நடக்குது? ஆத்மா கச்சி மாறிடுவீங்களோ, பல்ட்டு அடிச்சிடுவீங்களோ? ஆஹா அதெல்லாம் கிடையாது. சரி வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டா. தைக்காவை கூப்பிட்டு வந்துட்டா. தைக்காவை கூப்பிட்டு வந்து பழைய கால தைக்கா நம்ம சாஹிப் சாஹிப்பை தைக்கா நான் இருக்கேன் பெருசு. அப்போ ஆரம்பத்தில் தான் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே தான் கேர்டேக்கர் ஜெயலாப்தி ஹாஜி பின்னுக்கு பெரிய அப்பாவா. அந்த நேரத்தில் அவர் வாலிபால் 25 வயசு இருக்கும். இப்போ அவள் முதுவெருங்கிழவர் 85 வயசு கிழவராக போய், 85-90 வயசு கிழவராக போய் அவளுக்கு சேரம் கட்டி தைக்கா மையத்துக்குறையில் ஜெயலாப்தி ஹாஜி அப்பா நாயன் ரமதான் போகிற 24 அவளுக்கும் பாத்தியாவை கந்தூரி எடுத்துட்டிருக்கிறான். அங்கே அங்கே இருக்கிறா அவள். ஒரே ஹிதுமத் தைக்கியால் தூசி துடைக்கிற வாங்குறது ராத்திரி புக் பண்ணுவாள். தைக்காவே அவள் தான் கட்டி காத்துட்டு இருந்தாள். என்ன கண்ணு போல வச்சுப்பா அப்போட தருபாரலாம். அவள் முன்னுக்கு படுத்திருந்தா, முன்னுக்கு லொஹர் நேரம், லொஹா நேரம் அங்கே படுத்திக்கிறா. நாங்கள் உட்காந்து அப்பாவோட வந்து உட்காந்து சோஃபா பக்கத்தில். அப்பா ஜெயலாப்தி எங்கேண்டா? அப்பா ஆள் படுத்திக்கிறா. ஆனால் அப்பா கூப்பிட்டு வருவான்னு எழுதி போப்போனேன். இல்லை 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 கூப்பிட்டு வருவா? இல்லை 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 இரு. ஏன் கூப்பிடும்? கூப்பிட்டு வருவா? இல்லை இங்கேருந்து கூப்பிடுங்க. ஜெயலாப்தி எங்க? ஜெயலாப்திங்க அக்கா, ஜெயலாப்திங்க அக்கா, எல்லாதீங்க அக்கா, இல்லாதீங்க அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். அப்பா போய் போயிட்டு வருவா? போய் அப்பா சொன்னால் அவர் தேவையில்லை, எனக்கு நீங்கள் தான் தேவை. அவர் தேவையில்லை, எனக்கு நீங்கள் தான் தேவை.
அப்போ சொன்னில வரக்குள்ள ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் கேட்குது, ஆத்மா தான் பிடிக்குது, ஆத்மா தான் நடக்குதுன்னு சொன்னால் ஆத்மா இருக்கா இல்லையா? ம், ஆத்மா அவர் தூக்கிட்டு இருக்கா? அப்போ குரட்ட விட்டு சும்மா இல்ல குரட்டுற. அப்பா தூங்குறார். இப்போ ஆத்மா இருக்கா இல்லையா? ஆத்மா இருக்குதா இல்லையா? நாங்கள் அப்பாவை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பேரப்பிள்ளை வந்து பார்த்திக்கணும் சரியா? நீங்கள் ஜெயிலாந்து கோகோ ஜெயிலாந்து கோகோ கத்துனியா? கேட்டிருக்கணும். ஒன்று வர்றேன்னு சொல்லிக்கணும், அதை வரமாட்டேன்னு சொல்லிக்கணும். இப்போ நான் வரமாட்டேன் சொல்லிக்கணும், உடம்பட்டுச்சிக்கணும். வர்றேன்னு சொல்லலை, வரமாட்டேன்னு மறக்குதில்ல. நீங்கள் சொன்னி இவ்வளோ கூப்பாடு போட்டியா கேட்டுச்சா இல்லை? ம், இப்போ ஒரு பாம்பு போய் நெஞ்சில் போய் கொட்ட போது அவரை சரியாக பார்த்துட்டு ஒரு கொட்டு கண்ணில் பார்த்து ஒரு அட்டி போகும்போது பார்க்குது. பார்த்தா அவர் தெரியுமா தெரியாது? பக்கத்தில் இருக்கிறாரு, ஒரு கொடக்கம்பை வச்சு அடித்து போட்டு கொண்டுட்டு அது பேர் என்பார் என்ன அப்படி பே மனுஷன் தூங்கிட்டு இருந்தார், பாம்பு போய் கொட்ட போச்சுங்க முடிச்சிட்டு இருந்தார். ஆ அப்படியா? ஆ எனக்கு ஒன்றும் தெரியாது, செத்த தூக்கமாக தூங்கிட்டேனாம்பார். இப்போ ஆத்துமா இருக்கா இல்லையா? உங்கள்ட்ட லாஜி, உங்கள்ட கொள்கை என்ன? முதல்ல கண்ணு தான் பார்க்குற சக்தி, கண்ணுக்கு கேட்குற சக்தி, காதுக்கு நடக்கிற சக்தின்னு சொன்னியா, அப்புறம் ஆத்துமா இல்லைண்டியா? இப்போ கண் தான் பார்க்குது, காது தான் கேட்குது, நான் தான் பேசுறேன், அதை உதவ விட்டு போட்டு ஆத்மா தான் பார்க்குது, ஆத்மா தான் கேட்குது, ஆத்மா தான் பேசுதுன்னு சொன்னியா? இப்போ ஆத்மா இருக்கா இல்லையா? ம், ஆத்மா பார்த்துச்சா பார்க்கலையே? ஆத்மா இருக்குது கேட்டுச்சா கேட்கலையே? ஆத்மா நம்ம பேசணும் பேசிச்சா இல்லையா? சக்தி எங்கே? சின்ன பிள்ளை மண்டை சுற்றுது. சக்தி எங்கே? உடனே உடனே நான் சொன்னேன் பரமாத்மாவுக்கு தான் சொன்னேன். ஆத்மா பரமாத்மா ஆண்டவனு சொல்ல ஆத்மாவுக்கு பெரிய பரமாத்மா ஆத்மாவுக்கு தான் சொல்லி நின்ன. என்ன சக்தி எங்கே? ஆத்மாக்கா சக்தி எங்கே? சக்தி பரமாத்மாவுக்கு தான். உடனே கை தலை, ஆ அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் எல்லாத்தையும் அல்லாஹுக்கு தான் சக்தி, அல்லாஹுக்கு தான் சக்தி, பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, பேசுறது சகல சக்தி அவனுக்கு தான். போயிட்டு போட்டுண்டு கொடுத்து வச்சு வச்சுக்கிறான். இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டான். இப்போ ஜெயலலிதாக்கா தூங்கிட்டுக்கிறா குரட்டோடு. இப்போ சஸ்பெண்ட் தற்காலிக பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம்னு சொல்லி நீக்கி வச்சுட்டான். இதை திரும்ப சரி போயிட்டு போட்டுன்னு கொடுத்தா நான் இருக்கிற வரைக்கும் முடியுமா? நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். பார்ப்போம் எப்படி தான் நான் சொல்கிறான். இந்த சஸ்பெண்டை டிஸ்மிஸ் ஆக்கிட்டா, சஸ்பெண்டா டிஸ்மிஸ் ஆகிட்டான் வச்சுக்கிடுங்க. இப்போ ஆரம் வந்து பேத்தியே பாரு, வந்து அப்பாங்க அப்பாங்க லோகத்தூர் இல்லையா சோருங்க வரலையா சத்தத்தை காணும் என்ன அப்பாங்க பக்கத்துல போனா ஐயோ பாச்சு ஆள் போச்சு ஆள் போச்சு என்ன இல்லை கஃபன் கிழிக்கிறதுக்கு ஆள் வந்துடும். இப்போ சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிற இதை டிஸ்மிஸ் ஆகணும், கஃபன் கிழிக்கிறதுக்கு ஆள் வந்துடும் கலங்கிச்சா? அதனால் நான் பேசுகிறத விட்டாதே ஞானம் வந்துடும். நான் பேசுகிறோமே அதை விட்டாத நானுங்கிறது போயிட்டாவே ஞானம் தன்னால் வந்துடும். நான் பேசக்கூடாது, நான் பேசுகிறதுக்கு உரிமையான அல்லாஹ்வுத்தாலா அண்ணா. ஆமாம் அப்படி தந்துருக்கிறான், இரவலாக தந்துருக்கிறான், போக்குறான், வாங்குறான், நீக்கிட்டா போச்சு. அதனால் நானுங்கிறத இந்த சிஃபத்துகளை நான் சொல்கிறமே நமக்குள்ள இதை அல்லாஹுத்தாலாவுக்கு உள்ளதை அறிஞ்சு அமானதமான அறிஞ்சு முகத்துக்கு முனியும் ஒப்பு கொடுத்துருக்கணும். அதான் முகத்து கப்பல் முகத்துன்னு சொன்னாங்களே, முகத்து முகத்தா போட்டோம்னா முகத்தா போங்கன்னு சொல்லி. நான் நண்பதை பார்க்கில் நான் நண்பதை காணேன், தான் நண்பதை கூடி ததும்பி நிற்பதென்னாலோ அப்படின்னு சொல்லி உமரலியப்பா நான் எல்லாத்தானும் சொன்ன பைத்தியெல்லாம் சொல்லி அப்பா அப்படி இருக்கணும் வாங்கணும்னு சொல்லி இருப்பேன்னா. அப்போ நான் பார்த்தேன் பெரிய மனுஷர் சரியான ஆள். அப்போ உகப்போம் ஒரு நாள் போய் அப்பா முதல் தடை விட்டு அப்பா நீங்கள் நாய் செல்ல வார சொல்லத்துலாம் பார்த்திக்கலாவாப்பா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவன் மெதுவா ஆ நல்லா ஆ ஏதாவது புத்தி சொல்வா அப்படி பேச்ச மிரட்டி இப்படி வந்து சரி அப்படி இருப்பீங்களா இப்படி இருக்கணும் சரி வாப்பா அப்படி கையை கட்டி உட்காந்துட்டுப்பா உட்காந்து எல்லாம் சரி வாப்பா நீங்கள் நாய் செல்ல பார்த்தேன்னு இருக்கிறியா சின்னப்பா திரும்ப கேட்கணும் அவ்வளோ ஃபாமா அப்படின்னு ஆமாம் திரப்திக்க ஃபஹத்தீர் நாம் அவங்களுக்கு தந்த உபகாரத்தை சொல்லி கேட்டோம். உங்களுக்கு தந்த நியமத்துகளை
சொல்லி காட்டுங்கிற இது அவளுக்கு உத்தரவு. வர நேரம் சின்ன பிள்ளை வர நேரத்தில், ஆமாப்பா நான் தகச்சே தொழுகிற நேரத்தில் வீட்டில் அவளை பார்த்தேன், நான் சின்ன பிள்ளை நம்ம நாமளை பார்த்து பாங்கன்னா கேட்டேன் அவள்கிட்ட, நாமளை தான் பார்த்திப்பாங்க வாங்கிப்பாங்கிறதான் வாப்பா நீங்கள் நாய் சொல்லலாம் பார்த்தேன்னா இருப்பியாப்பா கேட்டால் இப்படி மிரட்டி மிரட்டி என்ன அப்படி இப்படி நான் அப்படி அமைதியாக உட்காந்து கேட்டு பேச்சு முடிச்சோன்னா ஆமாப்பா சரி வாப்பா அப்பா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா கடைசியில் அதில் ஓடும். அதுவும் ஆண்ட நியமத்தான் கடைசியில் ஃபம்மாப்பி நியமத்தை எப்படி வந்ததுங்கிற அப்படி சொல்லி கேட்டான். சரி அப்பா மனாமலை பார்த்தேன் சொல்லுவான்னு பார்த்தா மொழிப்புல பார்த்தேன்ட்டான். உடனே நான் மெதுவாக பிடிச்சி அப்பா சீதே எப்பளோ அப்படின்னு சொல்லி நீ மொழிப்புல பார்த்தேன். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நேரத்தில் மிதியை சுமந்திக்கணுமாப்பா, அவளியால் இப்போ தோலில் என் கால் இருக்குன்னு சொல்லிக்கிறாளா ஓதுலா நான் சொல்லிக்கிறாளா மீதி சொன்னானே இருக்கணும் நீங்கள் சொன்னான். ஆ சரி அதுக்கு தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் புத்தி சொல்ல ஆரம்பிச்சா எல்லாம் சொல்லி முடியும். அப்பா ஒரு நேரத்தில் மிதி சுமந்தானே இருக்கிறியோ கொஞ்சம் இருங்க அதுக்கு தான் இப்படி சொல்லுவோம் இப்படி சொல்ல மூணு நாள் தர மட்டும்னா நானும் விடாகண்டம் கொடாகண்டங்கிற மாதிரி கடைசியில் மெதுவா அப்பா அப்பாண்ணா கடைசியில் பார்த்தா உன்னை அவுத்துட்டு போறாரு. அப்பா நான் ஒரு நாள் வீட்டில் படுத்திருந்தான் அப்பா கட்டியில் என்ன படுத்திருந்தேன், படுத்திருக்கிற நேரத்தில் நாலஞ்சு பேர் வந்தா திடீர்னு பெரிய ஆளுக்கா அவங்க வந்து இவ தான் தூக்கிட்டாவப்பா என்ன தூக்குனா நான் எவ்வளோ பெரிய ஆரடி மனுஷன் தூக்குனவனு அவன் கையில் சிறு குழந்தைய போகிறான் பேர் விடுற புள்ள ஆறு மாதத்து புள்ள நான் அவன் கையில் பிடிக்கிறேன் ஆறு மாதத்து புள்ள அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆகிக்கணும் தூக்கி ஒரு தூக்கிட்டு போயிட்டா போய் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு எல்லாம் எல்லாம் ஆளை வரைச்சி பிடிங்க சின்ன துற புள்ளைய பிடிக்கிற மாதிரி எல்லாரும் எப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக போட்டு இப்படி போட்டு ஆளை பிடிச்சி அங்கே வச்சிக்கலாம். அந்த மண் பார்த்தாவே எவ்வளோ பிடிச்சமாக தான் சீனி மண்ணுமா அவ்வளோ துப்புரமான மண், இங்கே செம்மண் பார்த்துக்கிறோம் கரிமண் பார்த்துக்கிறோம் கலர் மண் பார்த்துக்கிறோம்ல கரிசல் மண் கருப்பாக இருக்குது இந்த மாதிரி செம்மண் பார்த்துக்கிறோம் மற்ற மண் இருக்குது சீனி போல இதே பார்க்கலாம் புரிணை பாக்குற நேரத்தில் சில இடத்துல இதே மாதிரி மண் அப்படியே சீனி பருத்தினா அப்படி அப்போ அந்த யாவை வந்துச்சு எனக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு இது பண்ணி பிடிச்சா சரி சொல்லி ஆளை பண்ணிட்டா அங்கேருந்து அங்கே பார்த்தா கூட்டு போய் வைக்கிற அங்கே ஒரு பெரிய சிம்மாசனம் அதை தூக்கி போட நம்ம தைக்காளோ குப்பாலாம் நிறைச்சிரும் அந்த சிம்மாசனத்தை தூக்கி போட்டால் அந்த குப்பா இந்த குப்பா இல்லை அப்போ பெரிய குப்பா இருந்துச்சு இந்த குப்பாலாம் இடம் அப்படி அந்த சிம்மாசனத்தை நிறைச்சாப்புல ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறா நான் அவளை பார்த்தேனா என்ன இந்த ஆள்கை விட்டா இந்த ஹைபத்துங்கிற திடுக்கத்தில் என்ன தூக்கி வானத்தில் தூக்கி வீச ஒட்டி பிடிச்சிரும் அப்படி இருக்கிறான் அதுக்கு தான் இந்த ஆளுக்கு இப்படி இழுத்து பிடிச்சிக்கிறா இப்படி அங்கேருந்து சிம்மாசனத்துலேருந்து இறங்கி வந்தா அப்போ வந்தவொடனே நீ யூசுஃபிலப்பா நீ யூசுஃபிலப்பிட புள்ள தானப்பா மகன் தானப்பா கேட்டா நீ யூசுஃபிலப்பிட புள்ள தானே வாப்பா பேரை சொல்லி அவளும் செய்தி யூசுஃபிலப்பா ஒளி உள்ள அவங்க சாலி ஒளினா அவர் உள்ளே ஹலீஃபா சைடு யூசுஃபில் அப்பா அவளியும் இல்லை நீ யூசுஃபில் அப்படி பிள்ளை தானே மகன் தானே சொன்னேன் அப்பா ஆமாம் அப்பா ஆமான் அப்பா ஆமாம் அப்பா ஆமாம் நான் யார் சரிதான் கேட்டா நான் யார் சரிதான்னு அப்பா நீ அப்பா நீங்கள் நாக்கு போய் கீழே ஒட்டிக்கிட்டு அந்த திடுக்கத்தில் நாக்கு அப்பா நீங்கள் அப்பா நீங்க அந்த ஆளுக்கா விட்டா தூய் வீசுறேன் அவ்வளோ ஹைபத் விட்டுக்கும் உடனே அண்ணா முகையத்தேன்னு சொல்லி ஆனால் முகைய தீண்டா ஒரு மிதி இங்கே உழுந்து ஆனால் முகைய தீன்னு அப்படின்னா பார்த்தா மறுபடியும் கட்டில எவ்வளோ கட்டிலப்பா இருக்கிறேன் தூக்கிட்டு போன ஆளுக்கு அங்கே விட்டுட்டல திரும்ப விட்டல அதுக்கு பிறகு என்ன நினைச்சு இங்கே தான் அப்பா நீங்கள் பெரிய மனசர் சும்மா ஆள் சொன்னேன் சரிதான் சொல்லி கையும் வந்து அதுக்கு பிறகு பின்னா அவள் மறையத்துக்கு முன்னால் ஒரு ஆள் வந்து சொன்னா அப்பா ரெண்டு பேர் வந்தா வீட்டுக்கு மன்றப்புக்க அம்மா தீனுக்க அம்மா இசுலாம் சொல்லிட்டு பண்ணி சொல்கிறா இல்லையா அந்த கபூரில் உங்கள் கேள்விதான் ஜவாப் சொல்லி கொடுப்போம்ல அந்த இதாக அழகாக பார்த்து சொல்லி நான் மன்றப்புக்காக அல்லாஹ் ரபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒலி இஸ்லாம் தீன் முஸ்லீமனி இஹ்வதி ஒலி இமாம் குர்ஆன் இமாமி எல்லாம் சொன்னேன் அப்படி சொல்லிட்டேன் ரெண்டு மணி சரி 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 நாங்கள் வர்ற டைம் வர்றேன் போயிட்டா பாப்பா இது கபூரில் கேட்குற கேள்வியில் குதுபு நாய் ஓதலாலாம் தீனி அப்துல் காதர் ஜீலானி எல்லாத்தனு சுரா அவுலியாக்களுக்கு கபூரில் கேள்வி கணக்கு கிடையாது ஏன்டா அவளுடைய ஸ்தானம் நபிமார்களுடைய ஸ்தானமாக அதே போன்றது நாய் சொல்லுதான் உலமா உம்மதி காம்பியா பனி இஸ்ராயில் என்னுடைய உம்மத்திலோட உலமாக்கள் பனி இஸ்ராயில் நபிமார்களை போனோன்னு சொல்லிக்கிறா
நபிமார்கள் அலி சொல்லாத்து வசனம் அவங்களுக்கு யாருமே கேள்வி கணக்க மாட்டா. விஐபின்னு இருக்கு கபூரில் கேள்வி கணக்கு இல்லையா? அப்போ ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்குத. இப்போ நம்ம விஐபியில் போய் லாஞ்சில் போய் பூந்தாலும் அங்கேயும் பாஸ்போர்ட்டில் குத்துணும், எம்பகேசக்காரன் அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க, இந்த கையெழுத்து மட்டும் போடுங்கோ அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டு நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போய் திரும்ப ஒன்று தந்துடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்குதே ஃபார்மாலிட்டி. அது போல் நான் சொன்னேன், அப்பா உங்களுக்கு கபூரில் கேள்வி கணக்கு கிடையாது, ஏன்னா நீங்கள் அவுளியாக வாக்கிறியா குத்துமநாயகத்தை பாதம் சமத்திக்கு நான் சொல்ல தான் முழிப்பில் பார்த்துக்கிறியா, இருந்தாலும் இந்த ஃபார்மாலிட்டி ஃபில் பண்ணணுமே, அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்து ஆமாம் அப்பா அப்படி இருக்குமா ஆன்னு சொல்லி அவர்கள் மறைஞ்சதும் ரமதான் போகிற 14 காயில் சொன்னப்போ அந்த காலத்தில் அப்தால்கள் நாதாக்கள் உலகமாக ஒரு எட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நாதாக்களுடைய யூகல் இடத்துல தான் நம்முடைய சங்கக்குரிய முஸ்லீம் லீக் பிரசிடெண்டாக இருந்தாலும் காயிதம் இல்லை ரஹிமல்லா ரஹமத் வாசியான் அவரல்லா மர்கதகு அவர்கள் தெங்காசி முதலாளின்னு சொல்லக்கூடியவர்கள் மற்ற உள்ள ஆட்கள் எல்லாருமே இவங்கள நசியத்தாக தான் இருந்தார்கள். எவ்வளோ பயத்தை எடுத்து அவங்கள்ட்ட தான் இருந்தா, அவன் மறைகிற வரைக்கும் அவங்களோட தான் இருந்தா. அப்பேற்பட்ட நாதாக்குள்ளினால் மற்றும் முகமது முஹியுத்தீன் அவுலியா உல்லா ரலியுல்லாத்தாலும் முகமது இப்ராஹிம் சாஹிப் ஒலியுல்லா ரலியுல்லாத்தின்னு மெய்ஞான நாதாக்குள்ள நாளாக இருக்குது. அல்லாஹ் ஜலிசான ஹோத்தலா அந்த மெய்ஞான நாதாக்குடைய பறக்கத்தை கொண்டு எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிப்பானாக, மறைப்பானாக, நன்மைகளாக மாற்றி அருள்வானாக, நாங்கள் பட்ட கடன்களையெல்லாம் இருத்தருள்வானாக, கடன்படாத பெருவாள் வாழ்வதற்கு எங்களை தௌஃபீக் தந்தருள்வானாக, எங்களிலே நிக்காகுடைய வயதை அடைந்திருந்தும் நிக்காக இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண் கொம்பர்களுக்கு ஹைரான நிக்காகுடைய வாழ்வை தந்தருள்வானாக, நிக்காக செய்ய பல்லாண்டுகளாக புத்திர பாக்கியத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு ஹைரான குழந்தைகளை கொடுத்தருள்வானாக, குழந்தைகளை பெற்ற மாதா பிதாக்களுக்கு அந்த பிள்ளைகளை கண் குளிர்த்தியான பிள்ளைகளாக, தாய் தகவலுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக நடந்த அல்பார் லாயதுகுலன்னார், தாய் தகப்பருக்கு நன்றி செய்து நடக்கக்கூடிய மக்கள் ஒருபோதும் நரக நெருப்பில் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ருசுலிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அத்தகைய சீர் சிறப்பைப்பட்டவனாக ஆக்கி வைத்தல்வானாக. இந்த நாதாக்குளை முகப்பத்து வைத்ததன் காரணமாக அல்லாஹ் ஜல்லிசானு வத்தாலா எங்களையும் நாங்கள் ஒஃபாத்தாவதற்கு முன்னால் எங்களையும் அவனுடைய மெய்ஞான மாரிஃபா என்று சொல்லக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தந்து உகப்பை ஊட்டி என் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரு விழி குளிர் தரக்கூடிய உம்மத்தாக்கி அவர்களை மனாமிலும் நுவாஸ் என்று சொல்லக்கூடிய அரிதுயிலும் விழிப்பிலும் எங்களுடைய சேகமார்கள்லாம் பார்த்தார்களே, அதே போல் நாங்களும் காண்பதற்கும் எங்கள் மக்கள் தலைவர் ஆண் பெண் வாரிசுகளுக்கு மோமீன் முஸ்லீம்கள் அடங்களுக்கும் கிருபி செய்தவர்களான ஆமீன் ஆமீன் யாரப்பிலாம் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் بالمصطفى والمرسلين والعود الأعظم معين الدين قولي رفاق بخاري كفور عمر ليك صاحب روس خلبتي وجلبتي وخليفتي بالمصطفى பஹாவுதீன் شادولي رفاري بخاري جفوري عمر تيكا صاحب روس خلباتي وجلباتي وخليفاتي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli wa sallim